எஸ் சார், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அனைவருக்கும் வணக்கம். ஞான முகாமினுடைய இது இரண்டாவது செஷன். ஆடியோலாம் நல்லா கேட்குது இல்லை சார்? நல்லா கேட்குதுங்களா சார் ஆடியோ? ஓகே, நல்லா கேட்குது. ஓகேங்க சார், ஓகேங்க சார். ஃபஸ்ட்டு செஷனில் வந்து ஐயா ஐயாவுடைய உரை பார்த்தீங்கன்னா, ஞான புரிதல் அப்படிங்கிற தலைப்பில் வந்து இந்த ஞான புரிதல்னால் என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெல்ல தெளிவாக ஐயா சொன்னாங்க. நமக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு புதிய ஒரு அணுகுமுறையாக இருக்குது. நம்ம எல்லாருமே வந்து மனசை நல்லபடியாக வச்சுக்கணும்னு நினச்சிட்ருக்கோம். மனசு வந்து அமைதியாக வச்சுருக்கணும், மனசை நல்லபடியாக வச்சுக்கிட்டுருக்குன்னு நம்ம கருதிட்டுருக்குறோம். எல்லாருமே அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் ஐயா இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்படி இருக்கோ அப்படியே அதை ஏற்றுக்கணும், நம்ம அதோட வந்து முரண்படக்கூடாது, மனசோட நான் முரண்படுறது தான் எல்லா பிரச்சனைக்குமே காரணம் அப்படின்னு ஐயா வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இங்கே வந்து இதுதான் மிக முக்கியமான புரிதல், நம்ம அடைய வேண்டிய புரிதலே வந்து இதுதான். மனசை வந்து அது எப்படி இருக்கோ அப்படியே ஏற்றுக்கிறது தான் சரியான நிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை ஒட்டி தான் நம்முடைய எல்லா எல்லா வகுப்புமே மீதி எல்லாமே நம்ம பண்ண போகிறோம். ஆனால் இதுக்கு மேலே நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், மனசு வந்து நல்ல நிலையில் வச்சுக்கணுங்கிறது தான் எல்லோருடைய நோக்கமாக இருக்குது. ஏன் அப்படி நினைக்கிறோம் அப்படின்னா, மனசுக்கு ஒரு துன்பம் வரும்போது தான் நம்ம துன்பமாக நினைக்கிறோம், மனசுக்கு ஒரு மகிழ்ச்சி வரும்போது தான் நம்ம அதை மகிழ்ச்சியாக நினைக்கிறோம். நம்ம புறத்தை பார்க்குறதே இல்லை, மனசு வச்சு தான் எல்லாமே நாம் வந்து முடிவு பண்ணுறோம். அப்படிங்கும்போது மனசை நல்லபடியாக வச்சுக்கணும், அமைதியாக வச்சுக்கணும், ஆனந்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு சரியான இதுதானே, எல்லாருமே அப்படியே முயற்சி பண்ணுறோம் அப்படிங்கிறத நினச்சிட்ருக்கோம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா, எண்ணம் போல் வாழ்வு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த எண்ணம் போல் வாழ்வுங்கிறது வந்து அப்போ அது பொய்யா? இப்போ எண்ணம் ஒரு மோசமான எண்ணம் இருந்துச்சுங்க, நம்ம அதையே அப்படியே ஏற்றுக்கிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை என்னாகும், இந்த மாதிரி சந்தேகம் உங்களுக்கு வரலாம். எண்ணம் போல் வாழ்வு, மனம் போல் வாழ்வு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம எண்ணத்தை தூய்மையாக வச்சுக்கணும் இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்தீங்களா. அப்போ வந்து நமக்கு அங்கே ஒரு வேலை இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு தெரியுது, எண்ணத்தை தூய்மையாக வச்சுக்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு தோணுது. என்ன சொல்கிறாங்க, மனதை செம்மையாக்கினால் மந்திரம் செவிக்க தேவையில்லை அப்படிங்கிறாங்க. அப்போ மனதை செம்மையாக்குறதுக்கு நமக்கு ஒரு வேலை இருக்குல்ல, இதுவும் இருக்கே, ஆனால் ஐயா இருக்கிறத அப்படியே ஏற்று சொல்கிறாங்களே. அப்போ இங்கே என்ன, இதையும் ஒன்று நம்ம தவற விடுறோமே, அது என்ன அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். இப்போ வள்ளுவர் கூட என்ன சொல்கிறாரு ஒரு குறளில், உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேன் எனல் அப்படின்னு 282 குறளில் வள்ளுவர் கூட சொல்கிறார். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, மனசால் கூட மற்றவங்களுக்கு தீங்கு நினைக்கக்கூடாது, பிறர் பொருளை எடுத்துக்கணும்னு நினைக்கிறது கூட ஒரு மனசால் நினச்சா கூட அது வந்து ஒரு மோசமான செயல் தான், அதனால் மனசால் கூட அப்படி நினைக்கக்கூடாது அப்படிங்கிறார். இப்போ இந்த இந்த வள்ளுவருடைய குறளுக்கு எடுத்துக்கோங்க, எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்கிறோம், எண்ணத்தை தூய்மையாக வச்சுக்கணும்னு சொல்கிறோம். இவ்வளவும் இருக்கும்போது நம்ம அதை அப்படியே எடுத்துக்கிறதுனா மனசோட போராட வேணாம் அப்படின்னா நம்ம இங்கே என்ன நம்ம சொல்ல வரோம், போராட வேணாம் அது அப்படி தானாக சரியாயிடும்னு ஐயா சொல்கிறாங்க. இது இன்னொரு கோணத்தில் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த வள்ளுவர் சொல்கிறது எந்த அர்த்தத்தில் சொல்கிறாரு, இந்த எண்ணம் போல் வாழ்வுங்கிறது எந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டது, இது என்னங்கிறத நம்ம பார்க்கறது தான் இப்போ இந்த இப்போ நம்ம பேசக்கூடிய விஷயம். இப்போ மனசை பற்றி நம்மால் தெரிஞ்சுக்க முடியுமா, ஒட்டுமொத்த மனசும் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு யாரால் புரிஞ்சுக்க முடியும்? ஞானிகளுக்கு தான் மனசு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறது முழுசாக தெரியுமா? ஆனால் இப்போ நாமளும் தெரிஞ்சுக்க போகிறோம், ஒட்டுமொத்த மனசும் எப்படி இயங்குதுங்கிறத நம்ம வெறும் ரெண்டு வார்த்தையை தெரிஞ்சுக்கிறதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் இங்கே சொல்கிறேன். ஒட்டுமொத்த மனசும் எப்படி இயங்குதுங்கிறது வெறும் ரெண்டே வார்த்தையில் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். ஒட்டுமொத்த மனசும் இல்லை,
ஒட்டுமொத்த ஆன்மீகத்தையும் கூட நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஆன்மீகம் அப்படின்னாவே இது ஒரு அகம் சம்மந்தப்பட்டது, நம்முடைய மனம் சம்மந்தப்பட்டது. இந்த மனதை வந்து இந்த ஆன்மீகத்தை இரண்டு வார்த்தைகளில் நாம் அதனுடைய ஒட்டுமொத்த செயல்பாட்டையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஞானம் அடைதல் அப்படிங்கிறதும் கவலையிலிருந்து விடுபடுதலும் ஒன்று தான் அப்படிங்கிறாங்க. ஞானம் அடைதல் அப்படிங்கிறதும் கவலைகளில் பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறதும் ரெண்டுமே ஒன்று தான் அப்படிங்கிறாங்க. இப்போ ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னா, அப்போ கவலையிலிருந்து விடுபட்டாலும் அது ஞானம் அடைதலுக்கு சமம், ஞானம் அடைந்தாலும் கவலையிலிருந்து விடுபட்டதுக்கு சமம். சில நமக்கு வந்து கவலை வர்றதுக்கு காரணம் என்ன? நம்ம விரும்புனது நடந்தால் நமக்கு சந்தோஷமாக இருக்குது, விரும்புறது நடக்கலை அப்படின்னா நமக்கு துக்கமாக இருக்குது, கவலையாக இருக்குது, வருத்தமாக இருக்குது. இப்போ மனசு விரும்புகிறது இது எந்த, நம்ம வந்து மனசு அமைதியாக இருந்தால் விரும்புகிறோம், நம்ம வந்து மகிழ்ச்சியாக இருந்தால் விரும்புகிறோம், நம்மளை ஒருத்தங்களை பாராட்டினா விரும்புகிறோம். இது விரும்பாதது பார்த்திங்கன்னா என்ன, நமக்கு கவலை இருந்தால் பிடிக்கல, ஒரு வருத்தம் ஏற்பட்டால் பிடிக்கல, நம்மளை ஏதாவது திட்டினாங்கன்னா ஒரு அவமான உணர்வு வந்தால் நமக்கு பிடிக்கல, மனசில் பிடிக்காத உணர்வும் இருக்குது, பிடிச்ச உணர்வும் இருக்குது. இப்போ நான் என்ன கேட்குறேன், நமக்கு வந்து இந்த நமக்கு வரக்கூடிய துன்பத்துக்கு காரணம் புற நிகழ்வா இல்லை அதனால் ஏற்படக்கூடிய அகத்தில் ஏற்படக்கூடிய உணர்வா அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு கேள்வி. இப்போ இந்த வகுப்பில் நான் எப்படி இருக்கேன்னா, சும்மா நான் மட்டுமே பேசிக்கிட்டு நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறத விட ஒரு கேள்வி பதிலாக வச்சிட்டோம்னா இதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ நமக்கு பிரச்சனை இருக்கிற இடம் நம்முடைய மனசா இல்லை புற நிகழ்வா, புறத்துலையா எங்கே நமக்கு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, அதை தொடர்ந்து பிரச்சனை எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கான தீர்வு பார்க்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நான் உங்ககிட்ட ஒரு இப்போ கேள்வி என்ன கேட்குறேன் அப்படின்னா, நம்முடைய பிரச்சனை அகத்துலையா அதாவது மனசுலையா இல்லை வெளியிலையா புறத்துலையா அப்படின்னு உங்களை கேள்வி கேட்குறேன். இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் பதில் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நம்முடைய பிரச்சனை அகத்தில் தான் அப்படிங்கிறவங்க ஆன்சரியஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்கன்னு நான் பார்க்குறேன், தெரிஞ்சுக்கலான்ட்டுக்காக கேட்குறேன். அனிதா கருணா எப்படி? ஓகே, ஜஸ்ட் கவுண்டிங் பண்ணிங்கன்னா ஓகே. ஏன்னா பிரச்சனை எங்கேன்னு தெரிஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அதுக்கான தீர்வு என்னங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஒரு 13 நண்பர்கள் சொல்லியிருக்காங்க கை ரைஸ் பண்ணி அகத்தில் தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, நீங்கள் டவுன் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுறவங்க அந்த மாதிரி கொஞ்சம் கேளுங்க. ஆ, அது என்னன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் எனக்கு எவ்வளோ பேர் புது நண்பர்கள் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சால் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வகுப்பை கொண்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் இதுதான் ஃபஸ்ட் டைமு அப்படிங்கிறவங்க, எனக்கு பெரிய அறிமுகம் இல்லை இதை பற்றி, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வரேன், எனக்கு எதுவும் தெரியாது, புதுசாக வந்திருக்கேன் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் ஆன்சர் யூஸ் பண்ணுங்களேன். ஓகே, ஒரு 12 நண்பர்கள் வந்து ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சாட்ல ரெண்டு பேர் கொடுத்துருக்காங்க. ஓ ஓகே ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கும்போது உங்களுக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் தொடர்ந்து இதை கவனிச்சிங்கன்னா ரொம்ப எளிதான விஷயம், ரொம்ப ஈஸி தான், அதனால் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் டவுன் பண்ணிடுங்க. இப்போ வந்து நமக்கு பிரச்சனை புறத்தில் தான் அப்படிங்கிறவங்க ஆன்சர் இஸ் பண்ணுங்கள். மனசில் இல்லை வெளியே தான் பிரச்சனை அப்படிங்கிறவங்க ஆன்சர் இஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க.
பரவாயில்ல, ஒரு 15 பேர் வந்து ரேஸ் பண்ணியிருக்கீங்க, 16 பேர் டவுன் பண்ணிடுங்க, மொத்தம் ஒரு 62 பேர்த்தில் ஒரு 15 பேர் வந்து அகத்தில் தான் கை தூக்கிட்டீங்க, ஒரு 15 பேர் வந்து புறத்தில் தாங்கிறதையும் கை தூக்கிட்டீங்க, ஆனால் ஒரு 30 பேர் எதுக்குமே ஓட்டளிக்காமல் நோட்டாவுக்கு ஓட்டளிச்சிட்டீங்க. ஓகே, இப்போ நீங்கள் எல்லாம் டவுன் பண்ணுங்க. இப்போ நான் வந்து ஒரு சின்ன கதை மூலமாக பிரச்சனை வந்து அகத்துலையா இல்லை புறத்துலையாங்கிறத பார்ப்போம். ஒருத்தன் வந்து வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை, அவனுக்கு வந்து நிம்மதியே இல்லாமல் இருக்கான், இதாயிடுமோ அதாயிடுமோன்னு ஒரு பயம், வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சிருமோ, தொழில் எல்லாம் நடக்குமோ, குடும்பத்தை எப்படி நிர்வாகம் பண்ணுறது, வருமானத்துக்கு என்ன பண்ணுறது, இதே புலம்பிட்டு மனசளவில் நிம்மதி இல்லாமல் இருக்கான். மனசுக்கு நிம்மதி வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குருவை தேடி போகிறான், ஒரு ஜென் குருவை தேடி போகிறான். ஜென் குரு வந்து ரொம்ப தொலைவில் இருக்கிறாரு, இவன் பயணப்பட்டு போயிட்டுருக்கான். காலையில் பயணப்பட்டவன் அங்கே போய் சேர்றதுக்கு மாலை ஆயிடுச்சு, இரவு வந்துருச்சு. அங்கே வந்து குரு இருக்கார், குருகிட்ட போய் சொல்கிறான் தன் பிரச்சனையை சொல்கிறான். நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன், மனசில் எப்போ பார்த்தாலும் பயம் கவலை இப்படியே போயிட்டுருக்கு, எனக்கு நிம்மதி வேணும் சாமி, எனக்கு பிரச்சனை எங்கேன்னு தெரில, எனக்கு வந்து நிம்மதி நீங்கள் தான் கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறான். அவர் வந்து நீ ரொம்ப களைப்பாக வந்திருக்கப்பா, இப்போ வந்து இருட்டாயிடுச்சு, நீ இன்றைக்கி ஒரு நாள் தங்கு, நாளைக்கு நம்ம பேசிக்கலாம், நீ ரொம்ப டயர்டாக இருக்க சாப்பிடு, சாப்பிட்டு இன்றைக்கி ஒரு நாள் ஓய்விடு, காலையில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாங்கிறாரு. இவனும் சரி சாமி அப்படிங்கிறான். சரின்ட்டு சாப்பிட்டு சொல்கிறார், இப்போ இது என்னுடைய பெட்ரூம்ப்பா, என்னுடைய படுக்கையறை, நீ இந்த அறையில் வந்து தங்கிக்க, ரொம்ப களைப்பாக இருக்கிற, இது ஒரு விசேஷமான அறை, இந்த கட்டிலும் விசேஷமான கட்டில், இதில் படுத்தால் நல்லா தூங்கலாம், நீ நல்லா ஓய்விடு, நான் கூட வெளியே வேறு ரூமில் பக்கத்து ரூமில் படுத்துக்கிறேன், நீங்கள் நல்லா தூங்கு அப்படிங்கிறாரு. இவனும் சரி சாமின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு ஆறுதலாக இருக்குது, அவர் பேசுகிறது வந்து ரொம்ப ஆறுதலாக இருக்குது, எப்படியும் வந்து நமக்கு நல்ல தீர்வு கொடுப்பாரு, குரு வந்து நல்ல தீர்வு கொடுப்பார், நாம் வந்து மைண்டுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வோடு நாளைக்கு நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு அவனும் வந்து படுக்கைக்கு போயிட்டான். படுத்தவொடனே நல்லா தூங்கிட்டான், வந்த களைப்பு ரொம்ப டயர்டாக இருந்ததுனால அவர் மேலே ஒரு நம்பிக்கையினாலையும் படுத்தவுடனே நல்லா தூங்கிட்டான், டீப் ஸ்லீப்பிங் போயிட்டான். ஒரு 2 மணி 2.5 மணி இருக்கும், தூங்கிட்டு இருக்கிறப்ப யாரோ கதவு தட்டுறாங்க, இவங்களாம் கேட்கவே இல்லை, வேகமாக தட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் லைட்டாக முழிச்சுன்னா அது சத்தம் வந்ததுன்னு சொல்லிட்டு முழிச்சு பார்க்குறான். இந்த நேரத்தில் யார் கதவு தட்டுறாங்கன்னு தெரியலையே, ஒருவேளை நம்ம குரு தெரியாத வந்துட்டாங்களோ, சரி யாருன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்க கதவு திறந்தா வெளியே குரு தான் நின்றுட்டுருக்காரு. அந்த குருவே, இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க சாமி, என்ன வேணும் உங்களுக்கு, என்ன சாமி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறான். குரு சொல்கிறாரு, இப்போ நான் உனக்கு இந்த ரூம் விட்டுட்டு பக்கத்து ரூமுக்கு அவசரமாக போனதில்லை, இவனுடைய செல்ல பிராணியை விட்டுட்டு போயிட்டேன்பா, அந்த செல்லப்பிராணி கூட்டிகிட்டு போவன் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, அதுக்கு தான் வந்தேன், அதுக்காக தான் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி அடிச்சுங்கிறாரு. அப்படியே சார், இங்கே எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலையே, இல்லை அது பூனை நாய் எதாக இருக்கான்னு உள்ளே பார்க்குறோம், எதுவும் இல்லை சாமி, எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலையே சாமிங்கிறான். இல்லை எனக்கு தான் தெரியும் சொல்லி நவருன்னு சொல்கிறாரு. அவன் நவந்தவுடனே பெட்டை தூக்கிட்டு அடியில் பெரிய ஒரு மலைப்பாம்பு இருக்குது, அப்படியே எடுத்து தோல் மேலே போட்டுக்கிட்டு, ரொம்ப செல்லமான ஆளுப்பா, எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிருக்க மாட்டானே உன்னை அப்படின்ட்டு அவர் தோல் மாட்டு பாம்பு எடுத்து போட்டு, சரி நீ தூங்கு நிம்மதியாக தூங்கு அப்படின்ட்டு போயிட்டார். இவனுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி, என்னடா இவ்வளோ பெரிய பாம்பு கூட தான் நம்ம இருந்தோமா அப்படின்னு ஒரு பயம், எப்படி நாம் இப்படி இருந்தோம், அவர் படுத்திருக்கும் போது பெட்டெலாம் நெளிஞ்சு கொடுத்துச்சு, நம்ம பெட்டு விசேஷமான பெட்டுன்னு நினச்சி நாமளும் படுத்து தூங்கிட்டு இருந்தோம், இவ்வளோ உள்ள பாம்பு இருந்துருக்குது நாமளும் படுத்து தூங்கிட்டோமே அப்படின்ட்டு அவனுக்கு வந்து நடுக்கமான நடுக்கம். அவர் போனால் கூட ஜன்னல்லாம் பார்க்குறான், மேலே அண்ணாந்து பார்க்குறான், பெட்டு கடியில் பார்க்குறான், கட்டில் கடியில் பார்க்குறான், ஒரு அரை மணி நேரமாக அனலைஸ் பண்ணுறோம், எதாவது இருக்கா என்ன எதாவது இருக்கான்னு பார்க்குறோம், எது இல்லைன்னு உறுதிப்படுத்திக்கிட்டு கதவை சாத்திட்டு படுக்கிறான். படுத்தாலும் தூக்கம் வரல, எங்கேயோ இவன் படுத்து பிறண்டதில் ஒரு சத்தம் வருது, கிரிச்சின்னு, இது பாம்பாக இருக்குமோன்னு பயம், இவன் படுத்ததில் ஒரு பெட்டு நெளிஞ்சா கூட இது பாம்பு உள்ளே இருக்குமோன்னு முடிவு தூக்கமே வரல, எந்திரிச்சு உட்காந்துட்டான் பயந்துட்டு, விடிய விடிய அதுக்கப்புறம் அவன் தூங்கவே இல்லை. அப்படியே விடிஞ்சு ஒரு 6 மணி ஆகுது, டயர்டாக வெளியே வரான், இப்போ வெளியே வந்துடலான்ட்டு குரு வராரு, என்னப்பா ரொம்ப சந்தோஷம், நல்லா தூங்குனியா அப்படிங்கிறாரு. 2.5 மணி வரையிலும் நல்லா நிம்மதியாக தூங்கின சாமி, நீங்கள் வந்து கதவை தட்டிட்டு பாம்பு எடுத்துகிட்டு போனோட தூக்கமே போயிடுச்சு அப்படிங்கிறான். அவர் ஏன்
ஏன் நில தூங்குறீங்க, ஏதோ பாம்பு தான் இல்லை இல்லை நில தூங்கிருக்கலாமே அப்படிங்கிறாரு. சாமி பாம்பு இல்லை ஆனால் மறுபடியும் இருக்குமோன்னு பயம் விடல, என்னால் இனிமேல் தூங்கவே முடியல, பயந்துக்கிட்டே இருந்தேன் நைட்டு ஃபுல்லாக அப்படிங்கிறான். அவர் கேட்குறாரு, இப்போ பாம்பு கூட பாம்பு ஓட இருந்தப்போ நிம்மதியாக தூங்கியிருக்கிற, ரெண்டரை மணி வரைக்கும் பாம்பு ஓனோட தான் இருந்துச்சு, நிம்மதியாக தூங்கினேன், கதவு தட்டின கூட உடனே எந்திரிக்கல, லேட்டாக தான் எந்திரிச்சேன், பாம்பு சுத்தமாக இல்லை, நீயும் வெரிஃபை பண்ணிட்டு தான் படுத்த, ஏன் நீ தூணால் தூங்க முடியலன்னு கேட்குறாரு. அதுதான் சாமி எனக்கு பயமாகவே இருந்துச்சு அப்படின்னு அவன் சொல்கிறான். அதான் கேட்க, இப்போ பாம்பு இல்லாதப்போ நிம்மதியாக தூங்கினேன், இருந்தப்போ நிம்மதியாக தூங்கினேன், இல்லாதப்போ உனால் தூங்க முடியல, இங்கே எது உனக்கு பிரச்சனையாக இருக்குன்னு கேட்குறாரு. அது பாம்பு பிரச்சனையா, பாம்பை பற்றிய பயம் பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது தான் அவனுக்கு புரியுது. ஆமாம், நம்ம மனசுக்கு என்ன தெரியுதோ, மனசுக்கு மனசில் இருக்கக்கூடிய வெளியே புறம் பற்றி பிரச்சனையே கிடையாதுங்க, மனசில் ஒரு பயமோ வருத்தமோ ஏற்படும் போது தான் பிரச்சனையாகுது. மனசு தான், நம்முடைய மனசு தான் காரணமாக இருக்குது பிரச்சனைக்கு. காரணம் அகம் இல்லை, புறம் தான். சரி, புறம் இல்லை அகம் தான் தெல்ல தெளிவாக தெரியுது. பாம்பு பிரச்சனை இல்லை, பாம்பை பற்றிய பயம்தான் பிரச்சனைங்கிறது தெல்ல தெளிவாக எல்லாத்துக்குமே தெரியுது. இப்போ நம்ம அகத்தில் தான் பிரச்சனை கண்டுபிடிச்சிட்டோம், ஓகேங்களா? இப்போ அகப்பிரச்சனை தான் என்னென்ன பார்க்க போகிறோம். நம்ம வந்து ரெண்டு வார்த்தை சொன்னோம் பார்த்தீங்களா, அதாவது எண்ணம் போல் வாழ்வுங்கிறோம், ஆனால் எண்ணம் எப்படி வேணாலும் இருக்கலாங்கிறோம். திருவள்ளுவரும் சொல்கிறாரு, உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளே கள்ளத்தால் கல்வே மணல் அப்படிங்கிறாரு. அவரும் மனசில் ஒரு தப்பான எண்ணம் வந்தால் கூட அது தப்பு தான், அது பிரச்சனை அப்படிங்கிறாரு. ஆனால் இதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இதுக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனசை ஒட்டுமொத்த மனசையும் ரெண்டு வார்த்தையில் புரிஞ்சுக்கலான்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது என்ன அந்த வார்த்தை? ஒட்டுமொத்த ஆன்மீகத்தையுமே அந்த ரெண்டு வார்த்தைகளை அடக்கிடலான்னு சொல்கிறோமே, அப்படின்னா என்ன வார்த்தை அது? அதுதான் மிக முக்கியமான வார்த்தை. இந்த ரெண்டு வார்த்தையினுடைய பொருள் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா வேலையே முடிஞ்சு போச்சு. அந்த பொருள் தான் அது என்ன, அந்த ரெண்டு வார்த்தை என்ன அப்படின்னா சிந்தனை, இன்னொரு வார்த்தை சிந்தித்தல். என்னங்க ரெண்டும் ஒரே மாதிரி தெரியுது, சிந்தனைனாலும் சிந்தித்தல்னாலும் ஒன்று தானே? சிந்தனை அப்படிங்கிறது நினைவு, நம்ம நினைவிலிருந்து வரக்கூடிய தாமாக வரக்கூடிய நம்ம ஒரு எண்ணம். நமக்கு எத்தனையோ எண்ணங்கள் வருது பார்த்தீங்களா, நாம் கொண்டு இல்லை, அந்த எண்ணம் வந்து தாமாக அதுவாக வெளிப்படுது, இதெல்லாம் சிந்தனை. சிந்தித்தல் இது வந்து நாமளாக சிந்திக்கிறது, வில்ஃபுல்லாக வந்த எண்ணத்து மேலே நாமளாக சவாரி பண்ணுறது, அது நாமளாக வில்ஃபுல்லாக சிந்திக்கிறது தான் சிந்தித்தல்னு சொல்கிறோம். ஆங்கிலத்தில் சிந்தனை அப்படிங்கிறத எண்ணம் அப்படிங்கிறத தாட் அப்படின்னு சொல்லலாம். தாட் தானாக வருது இது. அடுத்து நாமளாக தீம்பண்ணுறோம்ல, வந்த எண்ணத்தை இப்படி வந்துருக்குது, எண்ணம் வந்திருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தீம்பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதை வந்து திங்கிங் அப்படின்னு சொல்கிறோம். தாட் அண்ட் திங்கிங். இந்த தாட்னா என்ன, திங்கிங்னா என்னன்னு பிரித்து புரிஞ்சுக்கிட்டா ஒட்டுமொத்த வேலையுமே முடியுது. மனசு இந்த ரெண்டில் தான் செயல்படுது, வேறு எதுவுமே கிடையாது. ஒன்று, நமக்கு எத்தனையோ எண்ணங்கள் வருது, தாமாக எண்ணங்கள் வருது. இப்போ இந்த பய பாம்பை பற்றிய பயமும் கூட ஒரு தாட்டு தான், நாம் கொண்டு இல்லை, நாம் எதுக்கு விரும்பி நம்ம கொண்டுருவோமா? நமக்கு பயமாக இருக்கிற விஷயத்தை நாமளாக விரும்பி கொண்டுருவோமா? கொண்டுற மாட்டோம். அப்போ தாமாக தான் வருது, தாமாக வர்றத வந்து தாட் அப்படிங்கிறோம். வந்த எண்ணத்தை பற்றி நாமளாக வில்ஃபுல்லாக திங்க் பண்ணுறத திங்கிங் அப்படிங்கிறோம். இதில் யாருக்கும் எந்த சந்தேகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ தாட் நம்ம கண்ட்ரோலில் இல்லைன்னு நம்ம சொல்கிறோம், இது எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ நம்ம வந்து இப்போ சொன்ன விஷயத்தை ப்ராக்டிக்கலாக பார்க்கணுமா இல்லையா, மனசு நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குதா இல்லையா, நம்ம எப்படி ப்ராக்டிக் நீங்கள் சொல்கிறத நம்புறதா இல்லை நான் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கலாம். ஒரு ப்ராக்டிக்கல் மெத்தேட் ஒன்று இருக்குது, நான் இப்போ அந்த மெத்தேடை நம்ம வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நான் நீங்கள் எல்லாருமே ரோஜா பூவை நினச்சிக்கிங்கிறேன், நான் ரோஸ் ரெட் ரோஸ் அதை நினச்சிக்கிங்க அப்படிங்கிறேன். நான் அதை சொன்ன உடனே உங்களுக்கு அந்த இமேஜினேஷன் உங்களுக்கு கிடச்சிரும், ரோஜா பூனா எப்படி இருக்கும், என்ன கலரில் இருக்கும், என்ன வாசடிக்கும், எல்லாமே உங்களுக்கு வருது. இப்போ நம்ம நினச்ச மாத்திரத்தில் ஒரு மனசில் நம்ம ஒரு பூவை நினைக்க முடியுதா இல்லையா? இப்போ நாம் தானே உருவாக்கணும். இப்போ நான் என்ன கேட்குறேன், மனசு நம்ம கட்டுப்பாட்டில் தானே இருக்குது. இப்போ இந்த சொன்ன நிகழ்வில் நான் உங்களை வந்து ரோஜாவை நினச்சிக்க சொன்னேன், நீங்களும் அந்த ரோஜா பூவை நினச்சிக்கிட்டீங்க.
இப்போ நம்ம மனசு நினைக்க நம்ம விரும்பி தான் நான் நினைச்சோம். இப்போ நம்ம மனசு நம்ம கட்டுப்பாட்டில் தானே இருக்கு, எல்லாருமே நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கு ஒத்துக்கிறோம். சரி, அடுத்த ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் இந்த ரோஜா பூவை மறந்துடுங்க, மதியானம் லஞ்சுக்கு அப்புறம் தான் நீங்கள் ரோஜா பூவை பற்றி நினைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ உங்ககிட்ட எல்லாத்துக்கும் நான் சொல்கிற ஆர்டர் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ரோஜா பூ நினைக்க சொல்லி ஒரு ஆர்டர் போட்டேன், நீங்கள் எல்லாருமே நினச்சிங்க. ஆமாம், மனசு நம்ம கட்டுப்பாட்டில் தான் இருந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன சொல்கிறேன்னா, ரோஜா பூ மறந்துடுங்க, இப்போ நினைக்கவே கூடாது. நாம் என்ன பண்ணுறோம், லஞ்சுக்கு அப்புறம் ஒரு 3 மணிக்கு நீங்கள் நினச்சிங்கன்னு அவங்க சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த பேச்சை நீங்கள் ஏதாவது கேட்பீங்களா? நீங்கள் முயற்சி பண்ணால் இது நடக்குமா? சரி, நாம் வந்து மறந்துடலாம்னு நினச்சோம்னா, இப்போ இது மறக்கிற முயற்சி பண்ணுறவர்களும் நம்ம ரோஜா பூவை நினச்சிட்டு தான் இருக்கோம். அது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லையே. நான் 3 மணி நினைக்கக்கூடாது, 3 மணிக்கு மேலே தான் நினைக்கணுங்கிறது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லையே. இப்போ வந்துட்டு தான் இருக்கு, இது நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம், ஆனால் வந்துட்டு தான் இருக்கு. இப்படி ஒரு கேள்வி வருது பார்த்தீங்களா? ஏன் இது இதுதான் ஃபஸ்ட்டு நினச்சது திங்கிங். நாமளாக நினச்சோம், அது வந்து திங்கிங். அப்படி ஒரு எண்ணத்தை நம்ம நினச்சதுனால அதுக்கப்புறம் அது தாட்டாக மாறிடுச்சு. நம்ம தாட் வருது, வேணாம்னாலும் தாட் வந்துட்டு தான் இருக்கும். அது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. இப்போ நம்ம தெரியுதுங்களா, இப்போ நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாததை நாம் வந்து தாட் அப்படிங்கிறோம். அது வந்து எண்ணம் தாமாக வருது. நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கிறத வந்தை விட்டு நாமளாக சிந்தனை பண்ணுறோம்ல, நாமளாக வில்ஃபுல்லாக நினைக்கிறோம் பார்த்தீங்களா, இது வந்து திங்கிங். இந்த ரெண்டையும் நம்ம பிரித்து புரிஞ்சுக்கிட்டோம்னா இங்கே இந்த வகுப்பினுடைய ஒட்டுமொத்த வேலையுமே முடியுது. எப்படி முடியுது? இப்போ தேவையில்லாத தாட்டு தான் மிகப்பெரிய பிரச்சனை நமக்கு. எத்தனையோ தேவையில்லாத தாட்டு வருது. நாம் என்ன பண்ணுறோம், இந்த தாட்டை அப்புறப்படுத்தணும்னு நினைக்கிறோம். ஒரு மோசமான எண்ணம் வருது, ஒரு வருத்தம் வருது, ஒரு நெகட்டிவ் தாட்டு வருது, டாயிடுமோ அப்படின்னு நெகட்டிவ் தாட்டு வருது. இப்போ கொரோனாங்கிறாங்க, கொரோனா நமக்காக பாதிப்பாயிடுமோ ஒரு நெகட்டிவ் தாட்டு வருது. இப்போ இந்த தாட்டெல்லாம் நம்ம இது விடுபடணும்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ தான் அந்த தாட்டை நம்ம உறுதிப்படுத்துகிறோம். எப்போ விடுபடணும்னு நினைக்கிறோமோ அப்போ தான் அந்த தாட்டை வந்து நம்ம உறுதிப்படுத்துகிறோம். நமக்கு இங்கே என்ன வேலை இருக்குது அப்படின்னா, தாட்டை தாட்டாகவே விட்டுட்டா போதும். அது எப்படி வேணாலும் இருக்கலாம், தாட் இப்படி தான் வரணும், இப்படி வரக்கூடாதுங்கிற எந்த ஒரு கட்டுப்பாடுமே கிடையாது, அதை கட்டுப்படுத்தவும் முடியாது. அது எப்படி வேணாலும் இருக்கலாம், நம்ம திங்கிங்காக மாற்றாமல் இருந்தால் மட்டும் போதும். வந்ததை வரக்கூடாதுன்னோ இல்லை வந்தால் என்ன ஆகுனோ அதை பற்றி திங்க் பண்ண ஆரம்பிக்கிறோம்ல, அதுதான் பிரச்சனையாக இருக்குது. நம்ம திங்கிங்காக மாற்றுறது தான் நம்முடைய பிரச்சனைக்கே காரணம். திங்கிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. இப்போ இன்னொரு உதாரணத்தின் மூலமாக பார்க்கலாம். நம்ம வீட்டில் வெளியே சிட் அவுட்டில் உட்காந்துருக்கோம். சிட் அவுட்டில் உட்காந்துருக்கும்போது வீதியில் எத்தனையோ பொருட்கள் விற்றுட்டு போகிறாங்க. காய்கறி விற்றுட்டு போகிறாங்க, மளிகை சாமானை விற்றுட்டு போகிறாங்க, பொம்மையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்ம உட்காந்துட்டு காய்கறிக்காரனை தக்காளி கொண்டு போகிறான்னு வச்சுங்க, நாம் வந்து தக்காளியை வேணும்னா தக்காளிக்காரனை இங்கே வாங்கன்னு கூப்பிடலாம். நமக்கு வேண்டாம்னா நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நம்ம எந்த அதிகாரமே கிடையாது. நாம் வந்து காய்கறிக்காரரை பார்த்து இங்கே இருக்கியா வர, இந்த ஆண்டுலாம் வரக்கூடாதுயா, நீ போயா அப்படின்னு வச்சிங்களேன், அவர் நம்மகிட்ட வந்து சண்டை கூடுவார், என்ன யார் நீ போக சொல்கிறதுக்குன்னு வருவார். நம்ம ஒரு பொம்மைக்காரரை போகிறாரு, பொம்மை விற்றுட்டு போகிறாரு, ஐயோ பொம்மைலாம் இங்கே இருக்கக்கூடாது, அது எதுக்கு எங்கள் வந்தேன் சத்தம் பண்ணால் அவரு மட்டும் வந்து என்ன அதுக்கு நீங்கள் என்ன போகக்கூடாதுன்னு சொல்கிற, என்ன எது வந்தேன்னு கேட்குற சொல்லி அவர் சண்டைக்கு வந்துடுவார். இப்படி யாரையுமே நம்ம எதுவும் சொல்ல தேவையில்லை, அவங்கள நிர்வாகம் பண்ணுறது நம்ம வேலை கிடையாது. ஆனால் தேவைனா கூப்பிட்டோம்னா வந்துடுவாங்க. இந்த மனசுங்கிற சிட்ட விட்ட நம்ம உட்காந்துருக்குறோம், என்னங்கிறவங்க உடைய காய்கறி கடை, மளிகை கடை, பொம்மை கடை எல்லாம் போகுது. தேவைனா அவன் பயன்படுத்திக்கலாம், தேவை இல்லைன்னா எப்படி சிட் அவுட்டில் உட்காந்துருக்கும் போது வீதியில் போகிறவங்க ஒவ்வொன்றா போயிட்டு இருக்காங்களோ அது மாதிரி நம்முடைய எண்ணங்கள்லாம் ஒவ்வொன்றா நம்ம விட்டு கடந்து போயிட்டு தான் இருக்குது. நீங்கள் வேணும்னா மட்டும்தான் நாம் அதை கையில் எடுக்கிறோன்னு அர்த்தம். இல்லைன்னா நீங்கள் அதை கண்டுக்கல, நான் இப்படி வேணா இருந்துட்டு போய் அது சுதந்திரம் கொடுக்கும்போது தாட்டு எப்படி தானாக வந்துச்சோ அது மாதிரி தாமாகவே அது மறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு அங்கே வேலை இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்போ உண்மையில் எண்ணம் போல் வாழ்வு அப்படிங்கிறது நம்முடைய சிந்தித்தல் போல் நம்முடைய வாழ்வு அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கணும். நாமளாக வில்ஃபுல்லாக திங்க் பண்ணுறோம் பார்த்தீங்களா, எந்த திங்கிங் நம்ம அதிகமாக பண்ணுறோமோ அதை நம்ம செயல்படுத்துவோம். திங்கிங் தான் இங்கே முக்கியமாக இருக்குது. வள்ளுவர் சொன்ன அந்த உள்ளத்தால் உள்ளலும் தீதேங்கிறதும் நம்ம வில்ஃபுல்லாக அதுக்கு வந்து
தின்பம்னா மட்டும்தான் அது வந்து ரொம்ப மோசமானது, அது மோசமான செயலை தோண்டக்கூடியதாக மாறும். இவங்க சொன்னது எல்லாமே நம்முடைய திங்கிங்கை தான் சொல்லியிருக்காங்க, தாட்டை சொல்லலை. தாட் அப்படிங்கிறது வலிமையானதே கிடையாது, அதனுடைய ஆயுள் வந்து வெறும் அரை வினாடி தான் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது அரை வினாடி தான் சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு நிறைய வர மாதிரி இருக்கேன் போது ஒரு சூழ்நிலையினால் அது தொடர்ந்து அந்த அரை வினாடி வர்றதுனால தொடர்ந்து இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. நம்ம எத்தனை அரை வினாடியில் வந்துட்டு போனாலும் வந்துட்டு போட்டோம், நாம் எப்போ திங்கிங்காக மாத்திரமோ அப்போ தான் அது வலிமையானதாக மாறுது. தாட் அப்படிங்கிறது ஒரு இயந்திர ரீதியான ஒரு மெக்கானிசமாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கம்தான் அது. நாம் திங்கிங்காக பண்ணுறதுனால தான் அதுக்கு நம்ம உயிரே கொடுக்குறோம். அந்த தாட்டுக்கு உயிர் கொடுக்கறதே நம்ம திங்கிங்காக மாத்திரம் தான். திங்கிங் ஆகும்போது தான் அந்த தாட்டுக்கு வலிமை கிடைக்குது. நீங்கள் திங்கிங் பண்ணலை அப்படின்னா எந்த தாட்டுமே வலிமை இல்லாதது தான், தோன்றி மறையக்கூடியது தான். இதை ஒன்று புரிஞ்சிட்டோம்னா நம்முடைய ஒட்டுமொத்த வேலையுமே மனசில் முடிஞ்சு எல்லாமே நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு ஒன்று வந்தால் இது தாட்டாக திங்கிங்கன்னு பாருங்கள். மேக்சிமம் தாட்டினுடைய பர்சன்டேஜ் தான் 95% இருக்கு. நம்ம எத்தனையோ தேவையில்லா சித்தம் வரும்போதெல்லாம் நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. நமக்கு பிடிக்காதது வந்தாலும் நம்ம கண்டுக்குவோம், பிடிச்சது வந்தாலும் கண்டுக்குவோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிடிக்காதது வந்தால் இது பிடிக்கலை இதை அப்புறப்படுத்தணும்னு நினைப்போம், பிடிச்சது வந்தால் இது ரொம்ப நல்லா இருக்குது இதை தக்க வச்சுக்கிட்டா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறோம். இந்த ரெண்டுமே தேவையில்லாததான். ஒரு ஆரோக்கியமான மனசில் வந்து எல்லாமே தாமாக தோண்டி தாமாக மறையணும், அதுதான் ஆரோக்கியமான மனம். நீங்கள் எதை தங்க வச்சாலுமே அது வந்து மோசமானது தான். எப்படி வந்து ஒரு ஆறு போகும்போது அதில் எத்தனையோ சாக்கடை நீர் கலந்தால் கூட அந்த ஆறுனுடைய ஓட்டத்தில் எல்லாமே ஒரு நல்ல தண்ணியாக மாறி ஒரு புனித நீராகவே ஓடுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு கோயிலில் கூட பார்த்தீங்கன்னா ஆற்று தண்ணி தான் புனிதமான தண்ணி சொல்லி அதிலிருந்து பூஜை பண்ணுறோம். ஆனால் மழை தண்ணி எவ்வளோ தூய்மையானது, நீங்கள் அதை கூட சேமித்து பாருங்கள், அது கெட்ட தண்ணியாக மாறிடும். அது எந்த உணர்வாக இருந்தாலும் சரி, இது நல்லது கெட்டதுங்கிறது எதுவுமே கிடையாது. அகத்தை பொறுத்தவரையிலும் எல்லாமே ஒன்று தான். புறச்செயலுக்கு தேவை அப்படின்னா நம்ம திங்கிங்காக மாற்றலாம். புறச்செயலுக்கு தேவையில்லைன்னு வச்சுக்கோங்க, தாட்டை தாட்டாகவே விட்டுறலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனையோ எதிர்மறை உணர்வுலாம் வருதுன்னு வச்சுக்கோங்க, இது என்ன பண்ணுறது? எதிர்மறை உணர்வு எதிர்மறை செயலை உண்டாக்கிடாதா அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்குமே வரும். எதிர்மறை உணர்வு எப்படி வேணாலும் இருக்கலாம், நம்ம வந்து ஆக்கப்பூர்வமானதாக புறத்துக்கு பயன்படுத்திக்க முடியும். இப்போ ஒரு வண்டி எடுத்துகிட்டு எதிர்மறை உணர்வே வேணும்னு வச்சுங்களேன், அதுவும் நமக்கு சிக்கல் தான். ஒரு பைக் எடுத்துக்கிறோம், வண்டி எடுத்துக்கிறோம், அந்த வண்டிக்கு பிரேக் வச்சுருக்காங்க. பிரேக்கினுடைய வேலை என்ன? ஒரு ஸ்கூலில் மாணவர்கள்ட்ட கேட்குறாங்க, எப்போ இந்த வண்டியில் பிரேக் இருக்குது, பிரேக்கினுடைய செயல்பாடு என்ன, பிரேக்கினுடைய பயன்பாடு என்னப்பா சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஒரு மாணவன் வந்து சொல்கிறான், பிரேக் வந்து வண்டியை நிறுத்துறதுக்கு அப்படிங்கிறான். இன்னொரு மாணவன், பிரேக்கை வந்து வண்டியை ஸ்லோ பண்ணணும், பிரேக் வேணும், பிரேக் வந்து வண்டியை வந்து மெதுவாக ஓட்டுறதுக்கு பிரேக் வேணும், நிறுத்துறதுக்கு வேணும் அப்படிங்கிறான். ஒரு மாணவன் வித்தியாசமாக பிரேக் எதுக்குப்பான்னு கேட்டதுக்கு, வண்டியை வேகமாக ஓட்ட அப்படிங்கிறான். என்னப்பா சொல்கிற, அதுதான் ஆக்சிலேட்டர் இருக்குது, பிரேக் வந்து எதுக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அவன் சொல்கிறான், வெறும் ஆக்சிலேட்டர் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு வண்டியை நீ ஓட்டி பாருங்கள், கண்டிப்பாக வேகமாக ஓட்டவே முடியாது, ஏன்னா விழுந்துருவோம். அந்த பயத்திலேயே பிரேக் இல்லாத வண்டியை ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக மெதுவாக தான் ஓட்டி ஆகும். பிரேக் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வேகமாகவே ஓட்ட முடியும், ஏன்னா எப்போ வேணாலும் நிறுத்த முடியுங்கிற ஒரு இப்போ நிறுத்தத்துக்கு வாய்ப்பு இருந்தால் தான் வண்டியை வந்து நம்மளால் வேகமாக ஓட்ட முடியும். அப்போ பிரேக்கினுடைய பயன்பாடே வந்து வண்டியை வேகமாக ஓட்டதான். அது மாதிரி நமக்கு ஒரு எதிர்மறை உணர்வு வருதுன்னா நம்ம வெளியே வந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு தான். ஒரு நேர்மறை உணர்வு வருது, ஓகே நல்லது, ஒரு தொழில் செய்கிறோம், தொழிலை புதுசாக ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, தொழிலை புதுசாக ஆரம்பிக்கும்போது அதனுடைய அது சாதகமான அம்சத்தை ஃபஸ்ட்டு பார்க்குறோம். இதில் வந்து இவ்வளோ லாபம் இருக்குது, இவ்வளோ பேருக்கு பயன்பாடு வருது, ஓகே நல்லது தான். இதெல்லாமே வந்து நேர்மறை உணர்வு, பாசிட்டிவ் ஃபீலிங், பாசிட்டிவ் எமோஷனல் வருது. அடுத்தது இதில் இவ்வளோ இதில் வந்து வரக்கூடிய பாதிப்புலாம் என்னென்னு வருதுன்னு வச்சுக்கோங்க, இதில் போனால் இப்படி ஆகிடும், இதில் வந்து இவ்வளோ நஷ்டம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு வரும்போது தான் அந்த நஷ்டம் ஆகாமல் பாதுகாப்பாக நம்மளால் இருக்க முடியும்.
உங்களுக்கு வரக்கூடிய எல்லா எதிர்மறை உணர்வுமே வெளியே பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு தான். அப்போ எல்லாமே நம்ம வரக்கூடிய தாட் அப்படிங்கிறது புறச்செயலுக்கு தேவைன்னா நம்ம பயன்படுத்திக்கலாம், இல்லைன்னா நமக்கு அங்கே வேலையே இல்லை. இந்த ஒட்டுமொத்த மனசும் பார்த்திங்கன்னா நம்ம பயன்பாட்டு தான் வருது, நம்ம அதை ரிப்பேர் பண்ண வேண்டிய வேலை நமக்கு தேவையே இல்லை. கடவுள் கொடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய கருவி இந்த மனம். இந்த மனசை வந்து நம்ம தேவைக்கு பயன்படுத்த தான் இருக்கமே தவிர அதை சரி பண்ணுறதுக்கு நமக்கு அங்கே வேலையே கிடையாது. நம்ம சரி பண்ணுறேன்னு இறங்கும் போது தான் அது என்ன ஆகுதுன்னா அது களங்கம் அடையுது, அது பிரச்சனைக்குரிய ஒன்றா மாறுது. இப்போ நாம் வந்து இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். வெளிநாட்டுக்கு போகிறோம், அந்த நாட்டினுடைய மொழி நமக்கு தெரியாது, அந்த நாட்டை பற்றி நமக்கு தெரியாது. நம்ம அதுக்காக ஒரு கைடை வந்து கூட்டிகிட்டே போகிறோம். அந்த கைடுக்கு அந்த நாட்டை பற்றியும் தெரியும், நம்ம மொழியும் தெரியும், அந்த நாட்டு மொழியும் தெரியும். அந்த நாட்டினுடைய அந்த நாட்டை பற்றிய முழு தகவலையும் அவர் நம்ம கொடுத்துட்ருக்காருன்னு வச்சுக்கோங்க. நாம் வந்து நமக்கு தேவையான தகவல் கொடுக்குறாரு, நாம் அதை எடுத்து பயன்படுத்திக்கிறோம். சில தேவையில்லாத தகவல் அவர் கொடுத்துட்ருக்காருன்னு வச்சுக்கோங்க. நமக்கு வந்து தேவையானதை எடுத்துக்கிட்டு தேவையில்லாத புறக்கணிச்சிடலாம். நம்ம கைடை போய் நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கைடை போய் நீ இது பேரெல்லாம் சொல்லக்கூடாது, எனக்கு இதெல்லாம் பிடிக்கலை, நீ தேவையில்லாத மட்டும் சொல்லுன்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது மாதிரி நம்ம இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம், இந்த உலகத்தையே இந்த மனசுங்கிற கைடை வச்சு தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறோம். இந்த மனசுங்கிற கைடை நம்ம நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது கொடுக்கக்கூடிய தகவல்களை தேவைக்கு பயன்படுத்திக்கலாம், தேவையில்லைன்னா விட்டுறலாம். நீ இந்த தகவல் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது தான் அது குறையான கைடாக மாறி போயிடும். அந்த வேலை நமக்கு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த புரிதல் வந்துச்சுன்னு வச்சிங்களேன். இப்போ ஒரு வந்து ஒரு இழப்புனால ஒரு மன வருத்தம் வருதுன்னு வச்சுக்கோங்க, தாங்க முடியாத மன வருத்தம் வருது. இதெல்லாம் என்னங்க தாட் தான். நம்ம வந்து இந்த மன வருத்தமே வரக்கூடாதுங்கும் போது அந்த பிரச்சனை ஆகுது. நீங்கள் எப்போ தாட் நம்ம கண்ட்ரோலில் இல்லை, நம்ம அது பொறுப்பெடுக்க தேவையில்லை, நம்ம அந்த பொறுப்புகளை கை விடுறோமோ அப்போவே நம்ம அதிலிருந்து விடுதலை ஆகிறோம், நமக்கு அங்கே வேலையே இல்லை. அது சம்மந்தமாக அந்த நம்ம வரக்கூடிய தாட்டு சம்மந்தமாக வெளியே என்ன வேலை இருக்குன்னு மட்டும் பார்த்தா போதும், உள்ளுக்குள்ளே எந்த வேலையுமே இல்லை. இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா மனசுங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி, அந்த கண்ணாடியில் தோன்றக்கூடிய பிம்பம் தான் தாட்டு. இப்போ நம்ம வந்து தலை சீவிறோம், சேவ் பண்ணிக்கிறோம், இதை வந்து கண்ணாடியில் இருக்கக்கூடிய பிம்பத்தை பார்த்து நம்ம பண்ணிக்கலாம். பிம்பத்துக்கு நம்ம எதாவது செய்ய வேண்டியது இருக்கா? பிம்பத்துக்கு பொட்டு வைக்க வேண்டியதோ, பிம்பத்துக்கு தலை சுவ வேண்டியதோ, இல்லை அந்த பிம்பத்துக்கு சேவ் பண்ண வேண்டியதாக இருக்கா? பிம்பம் இல்லைன்னா நம்மளால் எந்த விளைவும் நம்ம செய்ய முடியாது. அது மாதிரி தான் மனசில் எந்த எண்ணம் வேணாலும் வரலாம், அது சம்மந்தமாக வெளியே என்ன வேலை இருக்குன்னு மட்டும் பார்த்தா அந்த எண்ணத்தை நிர்வாகம் பண்ண வேண்டிய வேலை நமக்கு ஒன்றுமே கிடையாது. இந்த காரில் பார்த்தீங்கன்னா இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். காரில் ரியர் வியூ மிரர் இருக்குது பார்த்தீங்களா, கண்ணாடி இருக்கும். நம்ம டிரைவ் பண்ணும்போது மேலே வந்து ரியர் வியூ கண்ணாடி இருக்கும். அந்த மிரரில் எனி டைம் ஒரு காட்சி வந்துகிட்டே இருக்கும், பின்னாடி தெரியறதெல்லாம் தெரிஞ்சிகிட்டு இருக்கும். நம்முடைய நோக்கம் வெளி நோக்கி ஓட்டுறது தான். நம்ம வெளியே பார்க்குறதுனால அதில் காட்சி தெரியக்கூடாதுன்னு சொல்கிறது நம்ம ரைட்ஸ் கிடையாது. எனி டைம் ஏதோ ஒரு காட்சி வந்துட்டு தான் இருக்கும். நம்ம எப்பப்பெல்லாம் பயன்படுத்தலாம், காரை நிறுத்தும் போது பின்னாடி வண்டி வருதான்னு பார்க்கலாம், இன்னொரு வண்டியே சைடு வாங்கும்போது பார்க்கலாம், எப்பப்போ தேவையோ அப்போ அந்த கண்ணாடி நான் பயன்படுத்திக்கலாம். இல்லை எனக்கு பயன்படுத்தும் போது மட்டும்தான் நீ வரணும், மற்ற நேரத்தில் வரக்கூடாதுன்னு சொல்லுவதுக்கு நம்ம ரைட்ஸும் கிடையாது. மனசில் எல்லா எண்ணமும் எப்போ வேணாலும் வரலாம், அது வந்து நம்ம கையிலேயே கிடையாது. தேவைன்னா அது எப்படி பயன்படுத்தணுமோ பயன்படுத்தினா மட்டும் போதும். இப்போ நமக்கு வந்து இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்படின்னா, அறிவுக்கு மனசை நிர்வாகம் பண்ணுற எந்த வேலையும் இல்லை. இந்த அறிவுங்கிறது தான் அந்த நாம. அறிவுக்கு வேலையே புறத்தில் இருக்கக்கூடிய செயல் ரீதியான வேலை தான். என்ன வேலை இருக்குதுங்கிறத செயல் ரீதியான வேலை தான், புறத்தில் இருக்கிறது தான் அறிவுக்கு வேலையை தவிர அறிவுக்கு உள்ள என்ன பண்ணணும், அறிவுக்கு எந்த வேலையும் இல்லை. இப்போ இன்னொரு பண்ணலாம், அறிவுக்கு எந்த வேலையும் இல்லைனோ புறத்தில் தான் வேலைங்கிறோம். எப்படி இது ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில வெளிப்பூச்சி மருந்து இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஆயின்மெண்ட் கொடுப்பாங்க, அது வெளியே வந்து தொடரக்கூடிய ஆயின்மெண்ட்டாக இருக்கும், அதில் போட்டிருப்பாங்க ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லி அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது மாதிரி நம்ம அறிவுக்கு வேலையே வந்து ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லி. இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதை ஒன்றை புரிஞ்சிட்டோம்னாவே அறிவு செயல்பட வேண்டிய இடம் வெளியே தான், வெளி நோக்கி தான். இதை ஒன்றை புரிஞ்சிட்டாவே நம்முடைய ஒட்டுமொத்த மனசையும் புரிஞ்சுக்கிட்டதாகிடும்,
ஒட்டுமொத்த ஆன்மீகமே இதை சொல்ல தான் எல்லா தத்துவங்களையும் சொல்லியிருக்கு. சரி, இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்கள் எந்த அளவு புரிஞ்சிருக்கீங்கன்னு செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்லி ஒரு கேள்வி கேட்கலான்ட்ருக்கேன். இப்போ இந்த முகாமினுடைய நோக்கமே என்னென்னா, இவ்வளவு நாளும் அடைவதற்கு அரிதாக இருந்த ஞானத்தை நம்ம வந்து எந்த அளவுக்கு எளிமையாக்கணுமோ அந்த அளவுக்கு எளிமையாக்கணுங்கிறது தான். ஒருத்தர் கூட எனக்கு புரியலன்னு சொல்லிடக்கூடாது, அதுதான் நம்முடைய நோக்கமே. அதுக்காக தான் பல உதாரணங்கள் கதைகள்லாம் சொல்லி நம்ம சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் புரிஞ்சிட்டீங்களா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை சொல்லி அந்த கதையிலிருந்து ஒரு கேள்வி கேட்கலான்னு நினைக்கிறேன். கதை என்னன்னா, ஒரு ராஜா இருக்கார். அந்த ராஜா நல்ல முறையில் ஆட்சி பண்ணுறாருங்க. மக்கள் சுபிட்சமாக இருக்காங்க, எல்லாரும் நல்லா இருக்காங்க, மக்கள் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கார். அவர் அரசி மேலேயும் ரொம்ப விருப்பமாக இருக்கார். அரசி வந்து இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அந்யோன்யமாக இருக்காங்க. ராஜாவும் இந்த ராணியும் ரொம்ப அந்யோன்யமாக இருக்காங்க. ராணிக்கு ஒரு தடவை உடல்நிலை ரொம்ப சரியில்லாமல் போயிடுச்சு. இவரும் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பார்க்குறாரு, எல்லா மருத்துவமும் பார்க்குறாங்க, ஆனால் சரியாகிற மாதிரி தெரியல. ஒரு கட்டத்தில் இவர் என்ன பண்ணுறாரு, வேட்டைக்கு போகிறதுக்காக வெளியே கிளம்புறாரு. வரல அப்படின்னு நாம் போவானான்னு முடிவு பண்ணுறாரு. மந்திரி வந்து, இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க, நீங்கள் அப்போ தான் ஒன்று ஃப்ரீயாக இருப்பீங்க, நாங்கள் ராணியை நாங்கள் பார்த்துக்குறோம், அவங்க சரியாயிடுவாங்க, நீங்கள் அதை வந்து மனசில் நினைக்காதீங்க, நீங்கள் போயிட்டு வாங்கங்கிறாங்க. இவர் வேட்டைக்கு போகிறார். வேட்டைக்கு போய் திரும்ப காட்டியும் ராணியினுடைய உடல்நிலை ரொம்ப மோசமாகி இறந்துடுறாங்க. இவர் வந்த உடனே இந்த செய்தி கேட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகிறார். நாம் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோம், நம்ம கூட இருந்தால் நம்ம சாக விட்டுருக்க மாட்டோம், நம்ம தப்பு பண்ணிட்டோமேனு ரொம்ப வேதனைப்படுறார். இது பெரிய கவலையாக மாறிடுச்சு. சதா இந்த சிந்தனையிலேயே இருக்கிறார். இப்படி இருக்கிறதுனால மக்களை பற்றிய கவனமும் அவர் குறையுது, நாட்டு நிர்வாகத்தினை பற்றிய கவலையும் குறையுது, அதை பற்றிய எண்ணமும் குறையுது. சதா நாம் கவனிக்காமல் விட்டுட்டோம், நாம் வந்து ராணியை பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த கவலையிலே இருக்கிறார். இது வந்து வாரக்கணக்காகி கடைசியாக மாதக்கணக்காகுது. இதனால் நிர்வாகத்தில் குளறுபடி வருது. சரி, பக்கத்து நாட்டு அரசர்கள்லாம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த நாட்டை போர் புரிஞ்சு கைப்பற்றலாம்னு நினைக்கிறாங்க. இந்த செய்தி அறிஞ்ச மந்திரி வந்து, அரசரே நீங்கள் வந்து எப்போ சதா இதே கவலையில் இருக்கிறீங்க, இதிலிருந்து விடுபட்டால் தான் மக்களை நம்ம காப்பாற்ற முடியும், நீங்கள் விடுபட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. சரி, கவலையிலிருந்து விடுபடணும்னு நினைக்கிறார், ஆனால் முடியல. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறார். இதுக்கு ஏதாவது மருத்துவம் இருக்கா, கவலையில் விடுபடுறதுக்கு கவலைக்கு ஏதாவது மருந்து இருக்கான்னு சொல்லி பார்க்குறாரு. நிறைய வைத்தியர்கள்லாம் கூப்பிட்டு கேட்குறாரு. எல்லோரும் வராங்க, இது எதுவும் வைத்தியம் சொல்கிறாங்க, எந்த வைத்தியமும் கேட்கல. இவர் வந்து அந்த வருத்தத்திலிருந்து மீளவே முடியல. கடைசியாக வந்து இவர் ஒரு அறிக்கை வர்றார், நீங்கள் வந்து யாரும் சரியான மருத்துவரே இல்லை அப்படின்ட்டு எல்லா மருத்துவரையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. என்னுடைய கவலைக்கு சரியான மருந்து கொடுக்குறவங்க யாராவது இருந்தால் வாங்க, அப்படி நீங்கள் மருந்து கொடுத்து என் கவலை தீர்ந்துருச்சு அப்படின்னா இந்த நாட்டில் பாதி ராஜ்யத்தை கொடுத்துட்றேன், நீங்கள் மருந்து கொடுத்தும் என் கவலை தீரல அப்படின்னா உங்களுக்கு மரண தண்டனை உறுதி அப்படிங்கிறார். இந்த அறிக்கைக்கு அப்புறம் ஒருத்தர் கூட வரல. எல்லாருமே பயப்படுறாங்க, எனக்கு வந்து பாதி ராஜ்யமும் வேணும், எனக்கு உயிர் இருந்தால் போதும் அப்படின்ட்டு யாரும் வரல. இந்த செய்தி வந்து அந்த நாட்டினுடைய எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு ஞானியினுடைய காதுக்கு எட்டுது. ஞானி பார்க்குறாரு, நான் வந்து இந்த அரசர் வந்து நல்ல அரசர், அரசரையும் காப்பாற்றி ஆகணும், நாட்டு மக்களையும் காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு தன்னை ஒரு மருத்துவம்னு சொல்லி அறிமுகப்படுத்திட்டு வர்றார். வந்துட்டு இந்த ராஜாவை பார்க்குறாரு, அரசரே என்கிட்ட மருந்து இருக்குது, உங்கள் கவலையை போக்கக்கூடிய மருந்து இருக்குன்னு சொல்கிறார். ராஜா கேட்குறாரு, இதனுடைய நிபந்தனை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. நல்லா தெரியும், கவலை உங்களை விட்டு போகலைன்னா எனக்கு மரண தண்டனை உறுதிங்கிறது தெரியுங்கிறார். அப்போ சரி, அப்போ வந்து ஒரு சரியான மருத்துவராக தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு மருந்தை கொடுங்கிறார். ஒரு பாட்டில் இருக்கிற மருந்தை கொடுக்குறாரு. ராஜா, இந்த மருந்தை வந்து நீங்கள் தினசரி காலையில் வெறும் வயிற்றில் உள்ளங்களை ஊற்றி உறிஞ்சி குடிச்சிருங்க. 3 நாள் குடிச்சிங்கன்னா 4ஆம் நாள் உங்கள் ஒட்டுமொத்த கவலையும் உங்கள்கிட்ட பறந்து ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மருத்துவராக வந்திருக்கக்கூடிய ஞானி கொடுக்குறாரு. அரசர் வாங்கிட்டு, சரி இது ஏதோ பத்தியம் இருக்கான்னு கேட்குறாரு. உடனே அந்த இவர் சொல்ல, ஆமாம்மா, ஒரு ஒரே ஒரு பத்தியம் தான் இருக்குது, பெரிய பத்தியம், ரொம்ப எளிதான பத்தியம் தான் அப்படிங்கிறாரு. என்ன சொல்லுங்கள், நான் கரெக்டாக கடைபிடிப்பேன் சொல்லுங்கிறாரு. இந்த மருந்தை சாப்பிடும்போது மட்டும் நீங்கள் குரங்கை பற்றி நினைக்கவே கூடாது,
குரங்க பத்தி நினைச்சிட்டீங்கன்னா மருந்து வேலை செய்யாது அப்படிங்கிறாரு. ராஜாவுக்கு எனக்கு குரங்க பத்தி நினைக்கிற பழக்கமே இல்லை, இது ரொம்ப சாதாரண விஷயங்கிறாரு. உடனே இந்த ஞானி சொல்றாரு, பழக்கம்லாம் ரொம்ப நல்லதா போச்சு, நீங்க குரங்க பத்தி நினைக்காம 3 நாள் சாப்பிடுங்க, 4ஆம் நாள் உங்களுக்கு ஒட்டு மொத்தமாக கவலை உங்களை விட்டு போயிடுங்கிறாரு. சரி நான் கண்டிப்பாக நான் இதை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்ட்டு, சரி நீங்கள் அது உருவம் விருந்து உங்களுக்கு தான் நிபந்தனை தெரியுமில்ல, விருந்தினர் மாளிகையில் ஓய்விடுங்க, நான் வந்து 4ஆம் நாள் உங்களை சந்திக்கிறேங்கிறார். ஒரு பூமுருகளோட அந்த ஞானியும் போயிட்டார். ராஜா யோசிக்கிறார், நாளை காலையில் மருந்து எடுக்க போகிறோம், நம்ம காலையில் வெறுவயத்தில் எடுக்க போகிறோம், இவ்வளோ நாள் அந்த கவலையில் பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருந்தோம், நாளையிலிருந்து இதுக்கு தீர்வு கிடைக்க போகுது, குரங்கை பற்றி நினைக்கக்கூடாது அவ்வளோதானே, இது ரொம்ப சாதாரண விஷயம், இருந்தாலும் மறந்துடக்கூடாது, நினச்சி மறந்து நினச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு குரங்கை பற்றி நினைக்காம இருக்கணும், தட்ஸ் ஆல் ஓகே அப்படின்ட்டு அவர் ரிலாக்ஸ் ஆகிட்டார். நாம் வந்து நாளைக்கு மருந்து எடுக்கலாங்கிறதுல ஒரு ஆர்வத்தில் இருக்கிறார். அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சிட்டு நீராடிட்டு போய் இறைவனை கும்பிட்டு வழிபட்டுட்டு மருந்து பாட்டில் எடுக்கிறார். எடுத்த உடனே குரங்கை பற்றி நினைக்கக்கூடாது இல்லை அப்படின்னு சொல்லி ஞானி சொன்ன அந்த நிபந்தனை ஞாபகம் வந்துருச்சு. அடடா நினைக்கக்கூடாதுன்னு நினச்சோமே, ஆனால் நினச்சிட்டோமே, என்னடா இது இப்படி ஆகிப்போச்சு, ரொம்ப கவனமாக இருந்தோம், எப்படி நினச்சோம் அப்படின்னு யோசனை பண்ணுறாரு. சரி எத்தனையோ மாதம் வந்து காத்திருந்துட்டோம், இந்த 1 நாளில் என்ன ஆகப்போகுது, நாளைக்கு நம்ம வந்து குரங்கை பற்றி நினைக்காம மருந்து எடுக்கலாம் அப்படின்ட்டு அந்த மருந்து பாட்டில் வச்சுட்டு அன்றைக்கி வந்து அன்றைக்கி ஃபுல்லாக யோசனை பண்ணுறாரு, நான் குரங்கை பற்றி நாளைக்கு காலையில் நினைக்கவே கூடாது, மறந்தும் நினைத்து விடக்கூடாது, கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப அதுவும் சங்கற்படுத்துக்கிறார். சங்கற்படுத்திட்டு தூங்குறாரு. கனவுல கூட குரங்கு வருது அவருக்கு, என்னையா நினைக்க மாட்டேன்னு வருது, அடா கனவு தானே முடி முடிச்சிடறாரு, சரி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லிட்டு காலையில் விழிச்சிட்டு போய் குளிச்சுட்டு வழக்கமாக போய் சாமி கும்பிட்றதை கும்பிட்டு சாமி கும்பிட்டு வேண்டுறாரு, இப்போ கூட நினைப்பு தான் வந்துட்டு போட்டோம், மருந்து சாப்பிடும்போது குரங்கை பற்றி நினைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மருந்து பாட்டில் போய் எடுக்கிறாரு. குரங்கை பற்றி ஞாபகம் வந்துருச்சு, இவன் ஏடா இப்படியே நம்ம வந்து மாட்டிக்கிட்டோமே, குரங்கை பற்றி நினைக்கக்கூடாதுன்னு நினைச்சோம், மறுபடியும் மறுபடியும் இதே சிக்கல்லையே மாட்டிக்கிறோமே அப்படின்ட்டு மந்திரியை கூப்பிட்றாரு. மந்திரியாரே ஒரு சிக்கல், இந்த மாதிரி இந்த மருத்துவர் வந்து மருந்து கொடுத்தாரு, சில வந்து பத்தியத்தை சொன்னார், பத்தியம் வேறு ஒன்றும் இல்லை, குரங்கை பற்றி நினைக்காம மருந்து இருக்குதுன்னு சொன்னார், ஆனால் என்னால் இருக்க முடியல, அந்த மாதிரி இதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கான்னு சொல்லிட்டு மந்திரி கேட்குறாரு. மந்திரி ரொம்ப புத்திசாலி இல்லை, அவரு சொல்கிறார், ராஜா நமக்கு 1 நேரத்தில் 1 சிந்தனை தான் வரும், 1 நேரத்தில் 2 சிந்தனை வரத்துக்கு வாய்ப்பே இல்லை, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, குரங்கை மறக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன், யானையை நீங்களா நினச்சிக்கிங்க, யானை எப்படி இருக்கும், யானையுடைய காது எவ்வளோ பெருசாக, முகம் எப்படி, அதனுடைய தும்பிக்கை எப்படின்னு அதை யானையை கற்பனை பண்ணி நினைங்க, குரங்கை விட்டு போயிடுங்கிறார். ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறீங்களே, ரொம்ப நன்றி மந்திரின்னு சொல்லிட்டு இவர் இதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்காரு. நைட்டு தூங்குறாரு, அன்னைக்கும் குரங்கை பற்றி கனவு வருது, காலில் எழுந்திருக்கிறாரு, நம்ம யானை எப்படி இருக்குங்கிறத கற்பனை பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அடிக்கடி குளிக்கிறாரு, போய் சாமி கும்பிட்றாரு, யானையை கற்பனை பண்ணிகிட்டே போகிறாரு, நம்ம யானை தான் முக்கியம், யானையை கற்பனை பண்ணிகிட்டே மருந்து பாட்டில் எடுக்கிறாரு. யானை சைஸுக்கு குரங்கு வருது, ஏன்னா நமக்கு குரங்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிற குரங்கே வருது, அது மதுரில் சின்ன சின்ன குரங்காக வந்துச்சு, ரெண்டுனாலா இப்போ இன்றைக்கி யானை சைஸுக்கு குரங்கு வருது அப்படின்ட்டு, இது பெரிய இம்சியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மருந்து பாட்டில் வச்சுட்டு அன்னைக்கும் சாப்பிட முடியல. அப்போ தான் யோசிக்கிறாரு, இந்த மருத்துவர் வந்து இவர் சூழ்ச்சி பண்ணிட்டாரு, நம்மளை ஏமாத்திட்டாரு, அவரை வந்து உண்டு இல்லைன்னு பண்ணிடணும், நமக்கு குரங்கை பற்றி நினைக்கிற பழக்கமே இல்லை, இல்லாத சொல்லி ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கார். அப்போ அந்த மருத்துவரை வர சொல்கிறாரு, ஞானி மருத்துவராக வந்திருக்கக்கூடிய ஞானி வரார், அரசரே மருந்தை அருந்துமீரா, கவலை உங்களை விட்டு பறந்து ஓடியதான்னு கேட்குறாரு. எங்கே பறந்து ஓடியது, நீங்கள் மிகப்பெரிய சூழ்ச்சிக்காரருங்கிறார். நானா, நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறார், எனக்கு வந்து குரங்கை பற்றி நினைக்கிற பழக்கமே இல்லை, இல்லாததை எனக்கு வந்து நினைக்கக்கூடாதுன்னு சொல்லி என்னை நினைக்க வச்சிட்டீங்க, இதனால் எனக்கு மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது, குரங்கை நினைக்காமல் இருக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ இவர் கேட்குறாரு, நீங்கள் உங்களை ஒரு வேலை செய்ய சொன்னால் நீங்கள் எப்படி செய்யணும், எவ்வளோ நேரம் செய்யணும்னு கேட்கலாம், வேலை செய்ய வேணாம் தானே சொல்கிறேன், இதில் என்ன ஒரு சிக்கல்னு கேட்குறாரு. சொல்கிறது புரியலையே அப்படிங்கிறாரு. அதுக்கு ஞானி சொல்கிறாரு, இந்த மருந்து சாப்பிடும்போது குரங்கை நினைங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன கேள்வி கேட்கலாம், எத்தனை குரங்கை நினைக்கணும், எந்த வகையான குரங்கை நினைக்கணும், எவ்வளோ நேரம் நினைக்கணும்னு கேட்கலாம். நான் உங்களை நினைக்க வேணாம் தானே சொல்கிறேன்,
இது நீங்கள் எது நீங்கள் எதுக்கு வேலை செய்யறீங்க, நினைக்க வேணாங்கிறது வேலை இல்லாமல் இருக்கிறது தானே, நீங்கள் நினைக்காம மரம் சாப்பிட வேண்டியது தானேங்கிறாரு. ஆமாம் நீங்கள் சொல்லிட்டீங்க ஆனால் முடியலையே, எங்கே நான் நினைக்கிறேன் அதுவும் எல்லாம் வருது அப்படிங்கிறாரு. உடனே இவர் கேட்குறாரு, நீங்கள் குரங்கை பற்றி நினைக்காம மருந்து மருந்து சாப்பிட்றது எப்படின்னு என்னை கேட்டீங்கன்னா நானே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன் அப்படிங்கிறாரு இந்த ஞானி. அப்படியா, முதல்ல எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிறாரு. குரங்கை நினைக்காம மருந்து இருக்கிறது எப்படிங்கிறத முதல்ல எனக்கு அதை சொல்லிக் கொடுங்க, அப்புறம் நான் மருந்து சாப்பிட்றேன் அப்படிங்கிறாரு. உடனே ஞானி வந்து விளக்கம் கொடுக்குறார், எப்படி குரங்கை நினைக்காம மருந்து சாப்பிட்றங்கிற விளக்கத்தை கொடுக்குறார். இது கேட்டவுடனே ஒரு சில சந்தேகங்கள்லாம் வருது. அந்த சந்தேகத்தை ராஜா கேட்குறாரு, அந்த சந்தேகத்துக்கு விளக்கம் கொடுக்குறாரு இந்த ஞானி. அந்த விளக்கத்தையும் ஏற்றுக்கிறாரு. ஏற்றுக்கிட்டு குரங்கை நினைக்காம 3 நாள் மருந்து சாப்பிட்றாரு. இந்த ஞானி சொன்ன மாதிரியே 4ஆம் நாள் ஒரு கவலையும் இல்லாமல் அவர் ஃப்ரீ ஆகிட்டார். அதை விட கவலை இல்லாமல் மட்டும் இல்லை, ஞானியாகவே மாறிட்டார் இந்த ராஜா. எப்போ கவலை நம்மளை விட்டு போகுதோ, அதுவும் எப்போ ஞானம் அடைகிறமோ, ரெண்டும் ஒன்று தான். இந்த ராஜா வந்து ஒரு ஞானியாக இருந்து அடுத்து ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிட்டார். இதுதான் அந்த கதை. என் கேள்வி என்னென்னா, இந்த முகாமில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கலந்துக்கிறாங்கன்னு சொன்னவங்க மட்டும் இந்த ஞானி என்ன விளக்கம் கொடுத்துருப்பார், குரங்கை நினைக்காம எப்படி மருந்து சாப்பிட்றதுங்கிறதுக்கு என்ன விளக்கம் கொடுத்துருப்பாருங்கிறத நீங்கள் என்ன புரிஞ்சிட்டீங்கிறத சொன்னீங்கன்னா இந்த செஷனுடைய முழு பயனையும் அடைஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் வந்தவங்களில் இதுதான் ஃபஸ்ட்டு முகாம் அட்டன் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு 10-15 பேர் கை தூக்குனீங்கள, அவங்க இதுக்கு பதில் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. அப்படி பதில் சொல்ல விரும்புகிறவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்கள், உங்களை அட்மிட் பண்ணுறோம், நீங்கள் பதில் சொல்லுங்கள். இது வந்து ஒரு ஓப்பன் டிஸ்கஷன், அதனால் நீங்கள் தயங்காமல் கை தூக்குங்க. தப்பாக போனாலும் பரவாயில்ல, நம்ம திருத்திக்கலாம். அதனால் ஃபஸ்ட்டு இதாக கலந்துக்கிறவங்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு உரிமை கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் இவங்க சொன்ன பதிலுக்கு அப்புறம் நம்ம வந்து ஏற்கனவே கலந்துக்கிட்டவங்க பதில் கொடுக்கலாம். வாங்க, மீனாட்சி அவங்க வந்திருக்காங்க, உங்களை அட்மிட் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து நீங்களே அட்மிட் பண்ணிட்டு இது பதில் கொடுங்களேன். அந்த ஞானி என்ன சொல்லியிருப்பாருனாக்கா, நீங்க மருந்து சாப்பிடும் போது மருந்தையே நினைச்சுருங்க, மருந்து மட்டும் நினைச்சு நீங்க சாப்பிடுறத சாப்பிடுற மாதிரி யோசிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. ஓ சரிங்கம்மா, சரிங்கம்மா, உங்க பதில வச்சுக்கிட்டோம். கடைசியா சரியா தப்பாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்க, இன்னும் யார் சொல்ல விரும்புறீங்க? உமா, ஐயா அவங்க அட்மிட் பண்ணிட்டீங்க, உமா ஈ வந்திருக்காங்க. உமா ஈ அட்மிட் பண்ணிருக்கேன், வாங்க பேசுங்க. நீங்க ஐயா வணக்கம். வணக்கம்மா. பகவத் ஐயா சொல்றத கேட்டா எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்மளோட தாட்டை வந்து அப்படியே யூ ஷுட் நாட் ஹோல்ட் ஆன் டு எனி திங் ஸ்பெசிபிக், அது அப்படியே ஃப்ளோ பண்ற மாதிரி விடுன்னு, அந்த மாதிரி ஏதாச்சும் அவருக்கு புரியற அளவுக்கு பண்ணிருப்பாருன்னு தோணுது. நன்றி. இளங்கோவன் அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. என்ன சொல்லிருக்கலாம்னா, அந்த நிபந்தனைய தளர்த்திருக்கலாம். அதாவது நீங்க நினைச்சா பரவாயில்ல, மறுபடியும் ஒரு தடவை சாப்பிடுங்க, அப்படி இல்லைன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படிங்கிற மாதிரி நிபந்தனை தளர்த்திருக்கலாம். நினைக்கிறீங்க, இப்ப நான் 4 நாளா உங்க மனைவி இருந்து அந்த துக்கத்தை நான் மறக்க வச்சிருக்கேன், நீங்க வெறும் குரங்கு பத்தி தானே நினைச்சிருக்கீங்க, மனைவி பத்தி நீங்க நினைக்கவே இல்லையே. ஆகையினால நான் வெற்றி பெற்றுட்டேன், ஒரு வகையில நான் வெற்றி பெற்றுட்டேன் அப்படின்ற அந்த வைத்தியர் சொல்லியிருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி.
பரமசிவம் ஐயா நான் அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. உறங்கப்பட்ட நினைவு வந்தா வந்துட்டு போதும், நான் பாட்டுக்கு மருந்த சாப்பிட்டுட்டே போக வேண்டியதுதான். எந்த நினைவு வந்தாலும் வந்துட்டு போகுது, நீ பாட்டுக்கு மருந்த சாப்பிட்டு போப்பா. நினைவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத, மருந்து சாப்பிட வேண்டியது உன் கடமை. மருந்த சாப்பிட்டு போ, நினைவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத அப்படி சொல்லியிருப்பாரு. எப்படி எந்த நினைவும் இல்லாம வேற இறைவன் நினைவுல இருந்து எதையும் சிந்திக்கிற ஆற்றலை அதிகப்படுத்திக்கிட்டா எந்த நினைவுமே வராது, எந்த நினைவுமே வராது. அதாவது குரங்கும் வராது, யானையும் வராது. அந்த மெடிடேஷன் மூட அவருக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். அதுதான் எனக்குடைய சிந்தனை. நன்றி. செந்தில் ஆறுமுகம் சார், வணக்கம் சார். வணக்கம். அவர் ஒருவேளை நீ குரங்க பத்தி நீ நினைக்க கூடாதுன்னு தான் நான் சொன்னேனே தவிர அதுவா நினைவுக்கு வரக்கூடாதுன்னு நான் சொல்லல அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அது வந்து இவரா வேணும்னு போய் குரங்க பத்தி யோசிக்கல, அந்த மருந்து எடுக்கும் போது குரங்கு அவருக்கு வந்து குரங்கோட தாட்ஸ் வருது, அதனால நீ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் சார். நன்றி. ஜெயக்குமார் கே நினைவுகளை மறக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த நினைவுகள் தாங்க சார் மீண்டும் மீண்டும் நம்மளுக்கு வர்றதுனால அதை அவாய்ட் பண்ண சொல்லிருப்பாரு. இப்ப கேக்குதுங்களா சார்? கேக்குது, சொல்லுங்க சார். எந்த நினைவுகளை நாம மறக்கணும்னு நினைக்கிறோமோ பிரேக் ஆயிடுச்சு, அந்த நினைவுகள் தான் நம்மளுக்கு மறுபடியும் மீண்டும் தோன்றுங்க சார். சரி சரி, தீர்வு என்ன சொல்லுங்க? அதனால எதை வந்து நாம நினைக்க கூடாதுன்னு நினைக்கிறது இல்லாம வேற ஏதாவது நினைக்க சொல்லியிருப்பாரு. சரிங்க சரிங்க. சரி பரவாயில்ல. இப்ப வந்து இந்த செந்தில் ஆர்மோம் ஐயா வந்து பேசினாங்க இல்லைங்களா, அவருடைய ஆன்சர் வந்து வெரி எக்ஸாக்ட்லி கரெக்ட். அவருக்கு வந்து நம்ம வந்து ரெண்டு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட்டு கேம்பாங்க ஐயா நீங்கள் ஐயா செந்தில் ஆறுமுகம். செந்தில் ஆறுமுகம் ஃபஸ்ட் கேம்ப் தான், ஆன்சரைஸ் பண்ணுங்க ஐயா. ஓகேங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம். வந்து ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கீங்க. இப்போ நான் எல்லாத்துக்குமே இதுக்கான தீர்வை சொல்கிறேன். நான் நம்ம எல்லாரும் பதில் சொன்னீங்க, நம்முடைய மைய கோர் இதை தான் புரிஞ்சுக்கணும். நாம் நமக்கு வரக்கூடிய தாட் வந்து நம்ம கைவசம் இல்லை, அதுக்கு நம்ம பொறுப்பும் கிடையாது. இப்போ இது என்ன சொன்னாருங்கிற அந்த கான்வர்சேஷனை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் இந்த ராஜா வந்து கேட்குறாரு, எப்படி நான் குரங்க நினைக்காம மறந்துடுத்துக்கிறதுன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த ஞானி சொல்கிறாரு, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், நீங்கள் குரங்க பற்றி நினைக்காமல் மறந்துடுங்கன்னு சொன்னேன். நீங்கள் நினைக்காது, நான் எங்கே நினைக்கிறேன், என்னுடைய இறந்து போன மனைவி சத்தியமாக சொல்கிறேன், நான் நினைக்கல, அதுவாக தான் வருதுங்கிறாரு இந்த ராஜா. அதுவாக வர்றதை பற்றி பிரச்சனையே கிடையாது, அதுவாக வந்தால் என்ன வேணால் வந்துட்டு போட்டோம், நீங்களாம் நினைக்க வேணாம் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஞானி சொல்கிறாரு. அப்போ இந்த ராஜா கேட்குறாரு, இப்போ என் மனசில் இருந்தே வருது, என் மனசில் நானே நினச்சா வேற, அதுவாக வந்தால் வேறையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், நீயா நினைக்கிறது
திங்கிங் அதுவா வந்தா தாட். தாட் வந்து எப்படி வேணாலும் வரலாம். திங்கிங் தான் நீங்க தேவையானது தான் திங்க் பண்ணணும், தேவையில்லாததுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. நீங்களா திங்க் பண்ண வேணாம் தான் நான் சொன்னேன், தாட்டை பத்தி நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஞானி சொல்றாரு. இந்த அரசுக்கு இது புரிஞ்சிருச்சு. இன்னொரு உதாரணத்து மூலமாகவும் கேட்கிறாரு, இது எப்படி என் மனசுக்குள்ள வேணா வருது, அப்போ வந்து நான் வேற அதுவா வர்றது வேற யாரு சொல்லி கேட்கிறாரு. அப்போதான் இந்த ஞானி வந்து இன்னொரு உதாரணம் சொல்றாரு. இப்போ நீங்கள் காலையிலிருந்து குளிக்கிறீங்க, சாமி கும்பிட்டீங்க, மருந்து எடுத்துக்க முயற்சி பண்ணீங்க, எத்தனையோ வேலைகள் செய்கிறீங்க, இதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்களா யார் செய்கிறீங்கன்னு சொல்லி கேட்டார். நான் தான் செய்கிறேன், நான் தான் வந்து முயற்சி எடு முயற்சியாக தான் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். சரி, நீங்கள் உங்கள் உடம்புக்குள்ளார ரத்த ஓட்டம் ஓடுது, உங்களுடைய இருதயம் துடிக்குது, உங்களுடைய லங்ஸ் செயல்படுது, எத்தனையோ உள்ளுறுப்புகள் இயங்குது, இதையும் நீங்கள் தானே இயக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாரு இந்த ஞானி. இது நான் இயக்கலை, இது வந்து இயற்கையின் இயக்கம் தாமாக இயங்குது அப்படிங்கிறார். எப்படி உங்களுடைய உடலினுடைய இயக்கத்திலேயே ஒன்று தாமாக இயங்குகிற பகுதி வந்து ஒரு அக இயக்கமாக இருக்குது, நீங்கள் தான் செயல்படுறது வந்து ஒரு பகுதி இருக்குல்ல புற இயக்கமாக இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி நம்ம மனசுலேயும் ரெண்டு இருக்குது. தாட் என்பது தாமாக வரக்கூடியது, அதுக்கு உங்களுக்கு சம்மந்தமே இல்லை, நீங்கள் இதுக்கு பொறுப்பெடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, திங்கிங் தான் நீங்களாக வில்ஃபுல்லாக பண்ணுறீங்க அப்படிங்கிறார் இந்த ஞானி. ராஜா தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிட்டார். நம்ம இங்கே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய தாட் எல்லாமே தாமாக தான் வருது, அதை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. தாட் வந்து இயற்கையானது, அதாவது தாட் நம்ம வரக்கூடிய தாட்டு சிந்தனைகள் சொல்கிறோம் பார்த்தீங்களா, நினைவுகள், அவதான் வந்து கள்ளங்கபடம் இல்லாமல் இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அது வந்து தெய்வீகமானதுன்னு கூட சொல்லலாம், இயற்கையானது எப்படி வேணால் எடுத்துங்க, நமக்கு அங்கே வேலையே கிடையாது. சிந்தித்தல் நாமளாக திங்க் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான் புறம் சம்மந்தப்பட்டது, அது இந்த உலகம் சார்ந்தது. நாம் வந்து நல்லது மட்டும் தான் திங்க் பண்ணணும், நல்லதாக தான் நம்ம வந்து செயல்படுறதுக்கு தான் திங்க் பண்ணி ஆகணும், நம்மளுடைய திங்கிங் வந்து சரியானதாக இருக்கணும். ஒரு உதாரணம் சொல்கிறேனே, ஒரு காம சிந்தனையே வருது வச்சிங்களேன், அவர் காலங்காலமாக தியானம் பண்ணிகிட்டு இருக்கிறவர் ஒருத்தர், அவருக்கு ஒரு காம சிந்தனை வருது, அவர் யோசிக்கிறார், இவ்வளவு தியானம் பண்ணுறேன், இவ்வளவு நான் ஆன்மீகத்தில் ஈடுபாடாக இருக்கிறேன், எனக்கு ஏன் இப்படி ஒரு திங்கிங் இப்படி ஒரு வந்து காம சிந்தனை வருதே, நான் இதனால் கலங்கமடைய மாட்டேனா, இப்படி எனக்கு வரலாமா அப்படின்னு கேட்டார்னா அதுதான் பிரச்சனை. அது எல்லாமே தாட். இவர் வந்து தாட் எப்படி வேணாலும் வரலாம், அந்த தாட்டை திங்கிங்காக மாற்றும்போது தான் பிரச்சனையே பிரச்சனையாகவே அது ஆகுது. அதனால் எல்லாமே தாட்டு தான், நீங்கள் வில்ஃபுல்லாக திங்க் பண்ணலாம் மட்டும்தான் அது திங்கிங். திங்கிங் வந்து புறம் சம்மந்தப்பட்டதாக இருக்கணும். திங்கிங்கில் நல்லது கெட்டது உண்டு, தேவையானது தேவையில்லாத உண்டு, இது எதுவுமே தாட்டு கிடையாது. தாட்டில் வந்து எந்த ஒரு தரமுமே பிரிக்க தேவையில்லை, நல்லது கெட்டது கிடையாது, தேவையானது தேவையில்லைன்னு கிடையாது, அது எப்படி வேணாலும் இருக்கலாம். நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டு வர்றது முடியாது, கொண்டு வரவே முடியாது, கொண்டு வரணும்னு நினைக்கிறது தான் நம்முடைய அறியாமையே. சிந்தனைக்கு முழு சுதந்திரம் கொடுத்துடணும், அவள் முழு சுதந்திரம் எப்போ கொடுக்குறோமோ அப்போ தான் எப்படி தாமாக தோன்றுச்சோ அது தாமாக மறைஞ்சிடுறது. நம்ம திங்கிங்காக மாற்றுறது மட்டும்தான் எல்லா பிரச்சனைக்குமே காரணம். தாட்டுனாவே அது பிரவாகமாக தான் இருக்கும், நீங்கள் எப்போ இதில் டிஸ்டர்ப் பண்ணலையோ அது எப்படி தோன்றுச்சோ தோன்றுன மாதிரியே மறைஞ்சிடுறது. அதாவது இந்த தாட்டு வரக்கூடாது, இந்த தாட்டு வரலாங்கிற கட்டுப்பாடு இதுக்கு இல்லை, நம்ம மனசுக்கு இல்லைங்கிறத புரிஞ்சிக்கிட்டால் மட்டுமே போதும். இதை இந்த மாதிரி புரிஞ்சுக்கும் போது இந்த ராஜா என்ன ஆயிடுறாரு, இங்கே தான் வந்து குரங்கு வந்தாலும் வரட்டும் வராமல் போனாலும் போட்டு நமக்கு அங்கே வேலை இல்லைன்னு அவரு திங்க் பண்ணாமல் சாப்பிடும்போது தான் அவர் என்ன புரிஞ்சுக்கிறாருங்க, நம் மனைவியை பற்றிய கவலை கூட தாட்டு தான் அப்படின்னு புரிஞ்சிக்கும் போது அந்த தாட்லேருந்து விடுபடணுங்கிற முயற்சி எதுவும் பண்ணாதனால அது சுதந்திரமாக வந்த கவலை தாமாக மறைய ஆரம்பிக்குது. நாளுக்கு நாள் மறைஞ்சி என்ன ஆயிடுறாரு, ஒரு தெல்ல தெளிவாக அது ஒரு பிரவாகமாகவே மாறிடுறாரு. நம்ம முழு சுதந்திரம் அப்படிங்கிறது நம்ம தாட்டு பிரவாகமாக இயங்குறது தான், அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறது தான் நம்ம சுதந்திரமாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சிந்தனையை சிந்தித்தலாக மாற்றாமல் இருக்கிறது தான் மிகச்சிறப்பு, அதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய புரிதலே. இதைத்தான் அகச்சரணாகதின்னு கூட நம்ம சொல்கிறோம். எத்தனையோ ஞானிகள் வந்து எல்லா முயற்சி பயிற்சி பண்ணி போராடி கடைசியாக சரணாகதி வந்துட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மூன்று நாள் என்ன பண்ணுறோன்னா,
நம்முடைய இயலாமையை புரிஞ்சுக்கிறோம், தாட்டை ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற இயலாமையை புரிஞ்சுக்கிறோம், நம்முடைய கையெறி நிலையை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு மனதளவில் எந்த வேலையும் இல்லை, எல்லாமே தாமா சரியாக போயிட்டுருக்குதுன்னு அதை புரிஞ்சுக்கும் போது தான் நாம் ஒரு சரணாகதி உள்ளே வரோம். அறிவு வந்து அகத்தில் சரணாகதி ஆகுது. அகத்தளவில் அறிவு தனக்கு வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு சரணாகதி ஆகிறது தான் இந்த விடுதலையே. அதனால் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய மையமே இது தான். தாட் எப்படி வேணாலும் இருக்கலாங்கிறது தான் இந்த புரிதலே. திங்கிங் அப்படிங்கிறதா நம்ம கையில் இருக்குது. இதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. இன்னும் வந்து இது சம்மந்தமான கேள்விகள் இருந்தால் இப்போ கொஞ்சம் கேளுங்க. ஏன்னா இப்போ நம்ம உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், இதில் வந்து ஒருத்தர் ரொம்ப நல்லா பதில் சொல்லியிருந்தார், செந்தில் ஆறுமுகம் ஐயா வந்து ரொம்ப நல்லா சொல்லியிருந்தாங்க. மீதி ஒரு சிலர் வந்து கொஞ்சம் தப்பாக மாற்றி சொல்லியிருந்தீங்க. நீ உங்கள் புரிதலில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் இப்போ கேட்கலாம். இன்றைக்கி நடந்த செஷனில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ நீங்கள் கேளுங்க. ஒரு 20 நிமிஷம் கேள்விகள் வச்சிட்டோம்னா நம்ம 1 மணிக்கு நாம் நிறைவு கொண்டு வந்துடலாம். ஈவினிங் வந்து இது எக்ஸாம்பிளோடு பார்க்கலாம், இன்னும் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோடு இன்னும் எப்படி நம்ம வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதனால் உங்களுடைய கேள்விகளை நீங்கள் இப்போ கேட்கலாம். இப்போ கேள்வி கேட்க கேளுங்க. கேள்விகள் கேட்க விரும்புகிற ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. இது ஒரு ஓப்பன் டிஸ்கஷன். ஏன்னா எங்களுக்கு நம்முடைய நோக்கமே சந்தேகமே இல்லாமல் எல்லாரும் தெளிவடையணும் அப்படிங்கிறது தான். அதனால் தயங்காமல் கேளுங்க. தவறான கேள்வியாக இருந்தால் கூட தப்பு கிடையாது. நம்ம எப்போ வந்து நம்ம தெரியலன்னு நினைக்கிறோமோ அப்போ தான் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்துக்கு வந்தால் தான் தெரிஞ்சுக்க முடியும். தெரியல கேட்டால் தப்பாக போடுமோ தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அதனால் தாராளமாக உங்கள் சந்தேகங்களை கேளுங்க. பேர் தெரியல, ரெட்மி உங்க பேர் ஊர் சொல்லிட்டு நீங்க கேள்வி கேட்கலாம். அன்மியூட் பண்ணிருக்கேன். வாங்க, உங்க உங்க பேர் உங்க உங்க பேர் சொல்லுங்க. ஐயா ஐயா சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. உங்க வாய்ஸ் கிளாரிட்டியா இல்ல, ஹெட்போன் வச்சிருந்தீங்களா? ஹெட்போன் உருட்டினா கூட உங்களுக்கு சரியான சவுண்ட் வரும். அங்கேயர்கன்னி அப்படின்னு இருக்கும். ஹலோ, கேள்வி கேக்குறீங்களே, நீங்க உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க. அங்கேயர்கன்னின்னு இருக்குங்க. இல்ல பரவாயில்லைங்க, அந்த பேர்ல இருக்கட்டும். நீங்க உங்களுடைய பேர் என்ன? ராஜா. ராஜா, ஓகே. எந்த ஊருங்க? சத்தியமங்கலம். ராஜா சத்தியமங்கலம், ஓகேங்கய்யா. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல பண்ணிருக்கேன். வாங்க. வணக்கம். இப்ப நம்ம தாட்ஸும் தாட்ஸ் நமக்கு இருக்குதுன்னு சொல்றதே திங்கிங் பண்ணதானே தாட்ஸ்ன்றது தெரியும். ஒண்ணு, இப்ப தாட்ஸ் தான் இப்ப நிறைய இப்ப நமக்கு ஒரு பயம் இருக்கு, நமக்கு வாழ்க்கையில இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ. உதாரணத்துக்கு இப்ப இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன், கொரோனா, நம்ம தெரிஞ்சவங்க நண்பர்கள் இப்படி எல்லாம் பாதிக்கிறாங்க, அவங்க குடும்பம் இப்படி ஆகி போகுது, இப்படி எல்லாம். இது வந்து தாட்ஸா திங்கிங்கா? இதுல இருந்து நாம எப்படி வெளியில, இது நமக்கு தெரியுது எது இது வந்து நமக்கு வராதுன்னு, ஆனாலும் கூட நமக்கு வந்தா எப்படி இருக்கும், நாம வந்து அதை உருவகப்படுத்தி பாத்துக்கிறோம். எல்லா காரணத்துக்குமே இப்படி நடந்துட்டா என்ன ஆகுமோ, அப்ப இப்படி எல்லாம் இவ்வளவு குடும்பம் இப்படி இருக்கும், அப்படிதானே நம்ம எதிர்காலத்தை பத்தி யோசனை பண்றோம். இது தாட்ஸா திங்கிங்கா? இப்ப என்னன்னா, இது வந்து தாட் உங்க முதல்ல வருது. நாம ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்றோம். கொரோனா வந்து இவ்வளவு பாதிப்பா இருக்கு, மக்கள் இவ்வளவு பேர் வந்து நம்ம ரொம்ப தெரிஞ்சவங்களே வந்து நம்ம இழந்திருக்கிறோம்
அப்படின்னு பார்க்கும்போது அந்த சூழலை எதிர்கொள்ளும் போது அது சம்பந்தமான தாட் வந்து நமக்கு வருது, இது நமக்கு வந்தால் என்ன ஆகும், நமக்கு இது இது வந்து வந்துச்சா எப்படி எதிர்கொள்றது, ஏதோ ஒரு தாட் வருது, பயம் வருதுன்னு வச்சுங்களேன், அது தாட்டு தான். இந்த தாட் வந்துருச்சு, இப்போ திங்கிங் என்ன வேலைனா இதுக்கு நம்ம புறத்தில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் திங்கிங்கை தர. இது நமக்கு தாட்டுக்கு வந்து நமக்கு எந்த வேலையுமே கிடையாது, தாட்டை நிர்வாகம் பண்ண வேண்டிய வேலையே நமக்கு கிடையாது. இது வரக்கூடாது, இது வரட்டும் அப்படிங்கிறத விட திங்கிங் என்ன வேலைன்னா நாம் எப்படி வந்து பாதுகாப்பாக இருக்கணும், நாம் ஏற்கனவே ஆரோக்கியமாக தான் இருக்கோம், நம்ம வந்து எதிர்ப்பு சக்தியை எப்படி நம்ம கூட்டிக்கிறது, இது சம்பந்தமாக அதாவது திங்கிங் வந்து புறம் சம்மந்தப்பட்டதாக இருக்கணும். எனக்கு இந்த தாட்டை வரக்கூடாதுங்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனை. ஒரு சூழ்நிலை தாட்டு வரும், நம்முடைய வேலை வந்து திங்கிங் என்ன வேலைன்னா இது எப்படி நம்ம பாதுகாப்பாக இருக்கிறது, திங்க் பண்ணாதான் முடியும். நாம் வந்து எப்படி போகணும், வெளியே போனால் எப்படி போகணும், நம்முடைய இம்யூனிட்டியை எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், எப்படி ஆரோக்கியமாக இருக்கணும், அதுக்கு வந்து நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். திங்கிங் வந்து அது சம்மந்தமாக பண்ணலாம், திங்கிங் பண்ண வேணாம்னு சொல்லல, புறம் சம்மந்தப்பட்டதை பண்ணுங்க, நம்ம அதை நிர்வாகம் பண்ண தேவையில்லை. இப்போ நாம நமக்கு வேண்டியவங்க கொரோனாவோ அல்லது மாரடைப்பு திடீர் திடீர்னு வந்து உடனடியா இறந்துடுறாங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில இவ்வளவு ஒரு நிச்சயமற்ற தன்மை இருக்கு, இப்படி இப்படி போனா இது எப்படி எதிர்காலம் எப்படி இருக்கும்ன்ற பயம் நமக்கு திரும்ப 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 வருது இல்ல ஐயா? கண்டிப்பா திரும்ப திரும்ப வரும், ஆனா அந்த திரும்ப திரும்ப வரக்கூடிய எண்ணத்தை நீங்க வரக்கூடாதுன்னு எப்ப நீங்க முடிவு எடுக்கிறீங்களோ அப்ப அது தொடர்ந்து வந்துட்டேதான் இருக்கும், அதை உங்களால மாத்தவே முடியாது. நீங்க வந்து உங்க தாட்டோட சண்டை போடுறதும் ஒரு கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு உங்கள் உருவத்தோடு சண்டை போடுறது ஒன்று தான், அதுக்கு வந்து முடியவே கிடையாது. நமக்கு என்ன வேலை இருக்குதுன்னா அந்த தாட் இப்படி வருதா, இது சம்மந்தமாக திங்கிங் எப்படி இருக்கணும்னா எப்படி பாதுகாப்பாக இருக்கணும், நம்ம எப்படி வந்து ஆரோக்கியமாக இருக்கணும். இன்னொன்று உங்களுக்கு என்னென்னா சூழ்நிலை வெளியே மாறவே இல்லைங்க, ரொம்ப மோசமாகவே இருக்குது, ஆனால் அதனால் தொடர்ந்து பயம் வந்துகிட்டே இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு இறை நம்பிக்கை கூட வந்து ரொம்ப இங்கே தேவையானது. இயற்கை வந்து எதுவுமே சரியாக தான் பண்ணும், இயற்கையில் இயற்கையில் ஒரு இதுவுமே தவறு கிடையாது, அது எல்லாத்தையுமே பாதுகாக்கும் அப்படி இயற்கை மேலே இறைவன் மேலே நம்பிக்கை வச்சிங்கன்னா நம்ம பாதுகாப்பாக இருக்கிறோம், நம்ம தேவையான எஃபோர்ட் எடுத்துட்டோம், நமக்கு எதுவும் வராதுங்கிறத இயற்கை மேலே நம்பிக்கை வச்சிங்கன்னா கூட அந்த பயங்கிறது தொடர்ந்து உங்களுக்கு வராது. ஆனால் அந்த பயத்தை நிர்வாகம் பண்ணிங்கன்னா பிரச்சனை அதிகமாகிடும், பயம்னு தொடர்ந்துட்டு தான் இருக்கும். பயத்தை நிர்வாகம் பண்ணுறதுக்கு நமக்கு வேலையே இல்லை, அது எல்லாமே தாட்டு தான். அது சம்மந்தமாக வெளியே வேலை தான் பண்ணலாம். நம்மளோட வெளி உலகத்தை அதாவது வெளியில நம்மளால நிர்வாகம் பண்ண முடியலங்கும் போது அது திங்கிங்கா மாறிடுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களா, இப்போ காய்ச்சல் வருது அப்படிங்கிற ஒரு தாட், காய்ச்சல் உனக்கு வந்துருச்சோ அப்படின்னு சொல்லி வந்துருமோ அப்படின்னு ஒரு பயம் வருது, அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்துட்டு இதுக்கு சொல்யூஷனே இல்லை அப்படிங்கும்போது அந்த அது வந்து நம்மளை ஒரு கண்டினியூஸ் தாட் திங்கிங்கில் போட்டுருது. இதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இப்போ ஒரு வேலையை நான் செய்கிறேன், இல்லை நீ ஃபெயில் ஆயிடுவே அப்படிங்கும்போது நான் தேடிக்கிட்டு இருக்கும்போது அது அந்த இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது வரைக்கும் அந்த தாட்னால பயங்கரமா அஃபெக்ட் ஆகும். ஸோ இதை வந்துட்டு நம்ம திங்கிங் தாட்ல இருந்து திங்கிங் போகுது, இது இதை நம்ம எப்படி வந்துட்டு புறத்துல அஃபெக்ட் ஆகாம பாதுகாக்கிறது, இல்லை ஏதோ சொல்யூஷன் இருக்காயா இதுக்கு? கண்டிப்பா கண்டிப்பா இருக்கீங்க. இப்போ எந்த அதாவது நம்ம வந்து தாட் வந்து நம்பிக்கை கொடுக்குற மாதிரி பேசினா நம்ம வந்து ஓகேன்னு எடுத்துட்டு போடுவோம். எப்போ நம்ம பாதிப்படையறோம்னா செயல் ஒன்று கூட நல்லா இருக்காது, உனது எல்லாம் ஃபெயிலியர் தான் ஆக போகுது, நீ எதையுமே சக்ஸஸாக பண்ண முடியாதுன்னு தாட் சொல்லி வச்சுக்கிங்க. நாம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற வரையில் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா அதுவே தான் தொடர்ந்து வந்துட்டுருக்கோம். நம்ம எப்போ நம்ம வந்து அதை அப்புறப்படுத்தணும், அதுலேருந்து விடுபடணும்னு நினைக்கிறோமோ நம்ம அப்போ தான் அதை உறுதியே படுத்துகிறோம். நம்ம நம்முடைய கவனங்கிறது ஒன்று தாங்க இருக்குது. நம்ம இந்த கவனம் வந்து நமக்கு என்ன தாட்டு வரட்டும் புறச்செயல் சம்மந்தப்பட்டதாக மாறும்போது அதுதான் செயலுக்கு வந்து உதவியாக இருக்கும். இப்போ நீங்கள் உங்களுக்கு நெகட்டிவாக சொல்லுது, நீங்கள் அதை நிர்வாகம் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம நம்ம சரியில்லைன்னு முடிவு கட்டிடுறோம். எப்பயுமே நம்ம சரியில்லையா நம்ம செயல் சரியில்லையா, நம்ம செயல் சரியில்லைனா செயலை மாற்றலாம், நம்ம சரியில்லைன்னு எப்பயுமே உத்தரவு கொடுத்தவே கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது என்ன மனசு சொல்லிட்டோம், நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது தான் அதை வந்து நம்ம வந்து அதை எப்படியே அப்புறப்படுத்தணும்னு நினைக்க ஆரம்பிக்கிறோம். இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன், ஒரு டார்ச் லைட் எடுத்து ஃபுல் இருட்டு நம்மகிட்ட ஒரு டார்ச் லைட் இருக்குது,
ஒரு பாதையை கடந்து போறேன்னு வச்சுங்க, அந்த டார்ச் லைட்டை என்னுடைய ஃபேஸுக்கு நேரம் அடிச்சுட்டு நான் அதை பார்க்குறேன்னு வச்சுங்க, என் ஃபேஸுக்கு நேரம் அந்த டார்ச் லைட் அடிக்கிறேன், எனக்கு வெளியே என்ன இருக்குன்னு தெரியுமா? ஒன்றுமே தெரியாது, எல்லாம் இருட்டாக இருக்கும், ஏன்னா என் கண்ணில் கூசும், பாதையே எனக்கு தெரியாது. இந்த டார்ச் லைட் இப்படி அடிக்கிறது திருப்பி அடித்தனா தான் அங்கே எங்கே முள் இருக்குது, எங்கே பாதை நல்லா இருக்கு, எங்கே போக முடிகிற வழி நல்லா தெரியும், அந்த பாதையை கிளியராக காட்டும். அது மாதிரி நீங்கள் உங்கள் சரி பண்ணுறதுக்காக உங்கள் நெகட்டிவ் தாட்டை சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு உள்ள கவனத்தை கொண்டு போனீங்கன்னா இதுக்கு தீர்வே கிடையாது, இன்னும் சிக்கல் அதிகமாக தான் ஆகும். அது என்ன வேணால் ஆகட்டும், நம்முடைய கவனம் செயல் நோக்கி இருக்கும்போது தான் அது சரியானதாக இருக்கும். இப்போ நீங்கள் அதுக்கு ரெஸ்பான்ஸே பண்ணாமல் இருக்கிறது தான் கரெக்ட். நீங்கள் ஒரு செயல் செய்கிறீங்க, அது தோல்வியை பற்றியே சொல்லுதுன்னு வச்சுங்க, நமக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட்டுட்டு அந்த தோல்விக்கான பயம் வரும்போது தான் எப்படி கேர்ஃபுல்லாக செய்யணும்னு சொல்லிட்டு அந்த வேலையை திறமையாக நல்லபடியாக செஞ்சு முடிக்கிறதுக்கான சேகரிக்கக்கூடிய தகவல் என்ன, ஒரு வேலை புதுசாக செய்கிறோம் அது எப்படி செஞ்சால் நல்லா செய்யலாம்னு சொல்லிட்டு அந்த வேலை சம்பந்தமான தகவலை சேகரிக்கிறது, எப்படி சக்ஸஸ் பண்ணுறதுங்கிற தகவலை சேகரிக்கிறது, அதில் வந்து வல்லுநராக இருக்கிறவங்ககிட்ட சில டிஸ்கஸ் பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்கலாம், நம்ம அதில் கவனத்தை செலுத்தணுமே தவிர மனசை நிர்வாகம் பண்ணுறதுக்கு கவனத்தை செலுத்தணும் அப்படின்னா அது ரொம்ப பிரச்சனையாயிடும். இப்போ போன மாதத்தில் கூட நீங்கள் சொல்கிற மாதிரி தான் ஒரு கதை ஜென் கதை போட்டிருந்தோம், ஒருத்தன் வந்து அவன் மனசு நம்ம எதை செஞ்சாலும் அவன் வந்து திட்டிகிட்டே இருக்கு, நீ எதுக்கு லாய்க்கு இல்லை, எந்த வேலையுமே செய்ய முடியாது, உனது எது தொட்டாலுமே அது சரி வராது, உன்னால் சாதிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டே இருக்கு, இதுலேருந்து எப்படா விடுபடுறதுன்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஞானிகிட்ட போய் கேட்குறான். ஞானி சொல்கிறாரு, அது அப்படிதான்மா சொல்லும், நீ அதோட சண்டை அதோட விவாதம் பண்ணாத, அதோட சண்டை போடாத, அது என்ன வேணாலும் பேசிப்போம், நீ கம்மல் விடுன்னு சொல்லி அவர் சொல்கிறார். இவங்க கம்மல் விடுறதுனா எப்படின்னு சொல்லி கேட்குறான். செத்தாரை போல் இரு அப்படின்னு அவர் சொல்கிறார். செத்தாரை போல் இருக்கிறதுனா என்ன சாமி சொல்கிறீங்க புரியலங்கிறான். நீ வந்து ஒரு மயானத்துக்கு போ, அங்கே இருக்கிற பிணத்தை பார்த்து நீ எப்படிலாம் திட்டணும் ஒரு திட்டு அப்படிங்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு குரு. இவன் போய் திட்டுறான், வந்து திட்டின சாமி அவர் அந்த பிணம் தான் பேசிச்சா, பேசலையே, சரி இப்போ போய் புகழ்ந்து பேசு, எப்படி போகணுமோ ஒரு புகழ்ந்து பேசிட்டுவான்னு சொல்லிட்டு மறுபடியும் அனுப்புகிறாரு இந்த குரு. போகிறான், நல்லா புகழ்ந்து பேசுகிறான், சரி வந்து சொல்கிறான் புகழ்ந்து பேசுறது, அதுக்கு அது எதுவும் சொல்லலைண்ணா, இதுதான் செத்தாரை போலிருன்னா அது எப்படி வேணாலும் இருக்குன்னு சொல்லி விடுறது தான் அது. நம்ம அதுக்கு வந்து நமக்கு அங்கே எந்த வேலையுமே இல்லை, அது என்ன வேணாலும் நெகட்டிவ் சொல்லிட்டு போட்டோம், நீங்கள் சொல்லாதேங்க அப்படின்னு சொன்னால் தான் சொல்லவே ஆரம்பிக்கும். அதனால் நமக்கு வேலை அது சம்மந்தமாக புறத்தில் என்னன்னு மட்டும் பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக உங்களை விட்டு ஃப்ளோ ஆகிடும், நம்ம கவனம் செலுத்தினா மட்டும்தான் ஃப்ளோ ஆகாமல் இருக்குது, அங்கேயே இருந்துட்டு அது நமக்கு வந்து பதில் கொடுத்துட்ருக்கு. ஆனால் இதை புரிஞ்சுக்கிட்டா போதுங்க, இதெல்லாம் தாட்டில் என்ன திங்கிங் தான் புரிஞ்சுக்கிட்டா போதும். ஐயா ரொம்ப நல்ல விளக்கம் கொடுத்தீங்க, இன்னும் ஒரே ஒரு க்வெஸ்சன் மட்டும் இருக்குயா. கேளுங்க கேளுங்கய்யா கேளுங்க. இப்போ சில தாட்ஸ் வந்துட்டு நம்மளோட செயலுக்கு ஆதாரமாயிருதுயா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு தாட்ஸ் ஆகிறது நாளைக்கு செயலாயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. இப்போ சில தாட்ஸ் வந்தாலே இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும், ஏதோ கத்தியை எடுத்து கையில குத்துற மாதிரி ஒரு தாட் வருது, டக்குன்னு அது அடுத்த டைம் அது சில நேரம் அது செயலாயிருமோ அப்படிங்கிற பயம் வருது. அப்போ இந்த மாதிரி சில தாட்ஸ் புற செயலை பாதிக்கும்னு நம்ம பயப்படும் போது அது அது எப்படி அதை ஹேண்டில் பண்றது, அதை நம்ம இக்னோர் பண்ணாலும் இன்னைக்கு இக்னோர் பண்ணா நாளைக்கு வேற ஒரு தாட்ஸ் வருது, அது ஒரு பயத்தை கொண்டு வந்துருது, வெளியே எதனா தப்பா பண்ணிருவோமோ, நம்ம வந்து தப்பு பண்ணக்கூடாதுன்னு தோணுது ஆனா அது பண்ணிருவோமோன்ட்டு ஒரு பயம் வருது, அதை எப்படி ஹேண்டில் பண்றது? ஓகே நல்ல கேள்வி. எல்லா தாட்டுமே பாத்தீங்கன்னா அது வந்து வலிமையே இல்லை, அதுக்கு அதுக்கு எந்த உயிருமே கிடையாது, இயந்திர ரீதியா வருது, நீங்க திங்கிங்கா மாத்தினா மட்டும்தான் அது வலிமையே ஆகுது. நீங்க இந்த தாட்டு செயலாயிடுமோ அப்படின்னு திங்க் பண்ணா கூட அந்த திங்கிங் தான் வலிமையானதாக மாறுதே தவிர உண்மையிலே தாட்டுக்கு வலிமையே கிடையாது. ஏன்னா தாட் எல்லாமே முடிஞ்சு போனது தான் தாட்டாகவே நமக்கு வருது, நீங்கள் அது திங்க் பண்ணும்போது மட்டும்தான் அது வலிமையானதாக மாறுது. இப்போ நீங்கள் எத்தனையோ தாட் வருது, தாட் வந்தாலும் நம்மளால் வாழவே முடியும், தாட் இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. இன்றைக்கி உங்களுக்கு வந்து காலையில் 10 மணிக்கு நீங்கள் மீட்டிங்கு, நான் மீட்டிங் அட்டன் பண்ணணும்னு நினச்சி அந்த தாட் வந்தால் தான் ராமெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், ஜூம் மீட்டிங் ஆன் பண்ணி நான் மீட்டிங்கில் கலந்துங்கிற நம்ம செயலே பண்ண முடியும். தேவையான தாட்டை செயலுக்கு பயன்படுத்திங்க, தேவையில்லாத எப்படி வேணால் அந்த பொண்ணு விடுறது தான் உண்மையான புரிதலே. இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, நம்மளுடைய கார் இருக்குன்னு வச்சுக்கலாம், கார் இருக்குது, காரில் உள்ளுக்குள்ளார பின்னாடி சீட் இருக்கும், முன்னாடி சீட் இருக்கும்,
டிரைவர் சீட்டு எல்லா சீட்லாம் இருக்குது, லைட் இருக்கும், எல்லாம் இருக்கும், அதில் ஸ்டேரிங் ஒன்று இருக்கும். இந்த கார் தான் ஒட்டுமொத்த மனம்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்டேரிங் தான் நம்முடைய அறிவுன்னு வச்சுக்கோங்க. அறிவுக்கு வேலை வந்து புறம் நோக்கி செயல்படுறது தான், செயல் ரீதியான வேலை தான் அறிவுக்கே இருக்குது. இந்த காரில் காருக்குள்ளே தான் ஸ்டேரிங் இருக்குது. இந்த ஸ்டேரிங் நம்ம ரோட்டை பார்த்து டிரைவ் பண்ணோம்னா தான் இந்த ஸ்டேரிங் மேலே ஒட்டுமொத்த காரும் வந்துடும். ஆனால் நாம் இந்த ஸ்டேரிங்கை இயக்கிறத காருக்குள்ளே பார்த்து இயக்கணும்னு வச்சுங்க, யார் யார் உட்காந்துருக்காங்க, காருக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் ஸ்டேரிங்கை இயக்குனீங்கன்னா என்னாகும், கார் ஆக்சிடெண்ட்டில் போய் மாட்டிக்கும். அது மாதிரி நீங்கள் அவங்க அறிவு வந்து புறம் நோக்கி இருக்குதுன்னு வச்சிங்களேன், உங்களுடைய ஒட்டுமொத்த மனமும் உங்களுக்கு சப்போர்ட்டாக வந்துடும். நீ உங்கள் அறிவு வந்து உள்ளே வந்து இந்த மாதிரி தாட்லாம் வருது, இது தேவையில்லையே, இது எப்படி நீக்கிறது, இது இந்த மாதிரி பயம் வருது அப்படின்னு உள்ளே நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா என்னாகும், இதுதான் பிரச்சனைக்கு காரணமாக அமையுது. நம்ம அறிவுங்கிற ஸ்டேரிங் வந்து ரோட்டை பாட்டு தான் ஓட்டணும், உள்ளே பார்க்குறதுக்கு அதுக்கு வேலையே இது கிடையாது. இது எவ்வளோ பெரிய கண்டெய்னராக இருந்தாலும் ஸ்டேரிங் கரெக்டாக பார்த்து ஓட்டினோம்னா அவ்வளோ பெரிய கண்டெய்னரும் பின்னாடி வந்துடும். உங்களுக்கு எவ்வளோ மோசமான உணர்வு வரலாம், மோசமான எண்ணங்கள் வரலாம், அறிவு புறம் நோக்கி செயல்பட்டால், அதாவது உங்கள் திங்கிங் சரியாக இருந்துச்சுன்னா ஒட்டுமொத்த தாட்டும் உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் ஆகும். தாட்டை நீங்கள் கண்டுக்கவே தேவையில்லை, அது எப்படியாலும் இருக்கலாம். அப்ப அந்த புறத்துக்கு மட்டும் நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் இல்லையா? எடுத்துக்கோ, எடுத்து மீதிக்கு ரெஸ்பான்ஸே எடுக்க தேவையில்லை. இப்ப நம்ம ஒரு ஐந்தாவது மாடி பிளான்னு பாக்குறோம், கீழே பார்க்கும்போது கார்லாம் எறும்பு மாதிரி தெரியுது, ஒரு தாட்டு வருது, இங்கிருந்து கீழே விழுந்தா என்ன ஆகுன்னு ஒரு தாட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம விழுந்துடுறோமா? அந்த இடத்துட்டு விலகி போயிடுறோம் நம்ம. எல்லா தாட்டும் எல்லா தாட்டுமே செயலுக்கு வராது. எந்த தாட்டை நீங்க திங்கிங்கா மாத்துறீங்களோ அதுதான் செயலுக்கு. திங்கிங்காக மாற்றாத தாட் எல்லாமே வந்து உயிர் இல்லாதது தான். ஓகே, தேங்க்ஸ். கௌதம் ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. நான் சேலம் பக்கத்தில் வெண்ணந்தூருங்கிற ஒரு ஊர்ல இருந்து பேசுறேன். அப்படியா, ரொம்ப சந்தோஷம், பக்கமாக தான் இருக்கீங்க, சொல்லுங்க. வணக்கம். வந்துங்க ஐயா, இப்போ ஒரு ஒரு நெகட்டிவ் தாட் வருதுன்னு வச்சுக்கீங்களா, என்னுடைய தேவை என்னன்னா திருப்பி அது வரக்கூடாது அப்படிங்கிறது தான் தேவை. அதுதான் என்னோட தேவையா இருக்கு. ஆனா அதை நான் நினைக்க கூடாதுங்கிறதுதான் நீங்க சொல்றதா நான் பண்ணிக்கலாம். அதை கண்ட்ரோல் பண்ண நினைக்காதீங்க, திருப்பி அது வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ஆனா என்னுடைய தேவை அதுதான், திருப்பி அது ஏன்னா தாட்ஸ் வருது, அதை நான் வந்து நிறைய தடவை அதை எடுத்துக்கிட்டு திங்கிங்க்கு கொண்டு போய் அதை வந்து ஆக்ஷனா கன்வெர்ட் பண்ணிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் தாட் வருது, அதை நான் திங்கிங்ல எடுத்து அதை ஆக்ஷனா கன்வெர்ட் பண்ணிருக்கேன். இது ரொம்ப காலமா நடந்துகிட்டு இருந்திருக்கு. இப்ப திடீர்னு அந்த ஆக்ஷன் வந்து தப்புன்னு எனக்கு தெரிய வருது. இப்ப நான் அதை சடனா நிறுத்த முடியலனாலும் படிப்படியா கொண்டு வந்தாலும் அந்த தாட்ஸ் திரும்ப திரும்ப வந்துகிட்டேதான் இருக்கு. அது தேவையில்லைன்னு தெரியுது, ஆனா ஒன்னும் புரிய மாட்டேங்குதுங்க ஐயா. ஏன்னா அது வந்து தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஒன்னும் புரியலைங்க ஐயா. அதான் ஆனா என்னுடைய தேவை வந்து திருப்பி அது வரக்கூடாதுங்கிறதா என்னுடைய தேவை. ஆனா நான் அது கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. புரியுதுங்க. இப்ப என்னன்னா, இப்ப இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, தாட்ல எந்த மாற்றமும் இல்லை. நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டா மறுபடியும் வரக்கூடாது இல்லைன்னு கேக்குறீங்க. தாட்ல எந்த மாற்றமும் கிடையாது. தாட்டை இது இவ்வளவு நாள் வரையும் நிர்வாகம் பண்ண அறிவுல தான் மாற்றம், அறிவு தான் புரிஞ்சுக்குது நமக்கு அங்க வேலை இல்லைன்னு. நீங்க தான் புரிஞ்சுக்கிறீங்க, உங்களுக்கு உள்ள வேலை இல்லை. இப்படி வேணாலும் வரலாம், உங்களுக்கு தாட் இப்படி வேணாலும் வரலாம். ஏன்னு கேட்டா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தாட்டை வரக்கூடாது முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க எது இதெல்லாம் தவறான தாட்டுன்னு நினைக்கிறீங்களோ அந்த தாட்லாம் வரக்கூடாது முடிவு பண்ணீங்கன்னா உங்களால் வாழ்க்கையே முழுமையாக வாழ முடியாது. என்ன தாட்டு தேவையில்லைன்னு சொல்லுங்க. பயம் தேவையில்லையா, கவலை தேவையில்லையா, இல்லை கோபம் தேவையில்லையா, வருத்தம் தேவையில்லையா, எது தேவையில்லை? நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க, தொழிலில் ஒரு லாஸ் ஆகுது, லாஸான ஒரு வருத்தம் வருது, வருத்தம் வந்தாதான் நம்ம வருத்தத்தை வந்து நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. என்ன காரணத்தினால லாஸ் ஆச்சு, அது எப்படி ரெக்டிஃபை பண்ணி நம்ம மறுபடியும் டெவலப் ஆக முடியும் அப்படிங்கிறத எப்போ நம்ம வருத்தம் வந்தால் தானே சரி பண்ணுவோம். வருத்தமும் தேவையானதாக தான் இருக்கு. ஒரு கோபம் வருது, கோபம் வந்து போதா, சில இடத்துல வந்து கோபப்பட்டாதான் வேலையை நடக்கும். நீங்க வெளி வேலைக்கு பயன்படுத்திக்கிங்க, அதை நீங்க நிர்வாகம் பண்ண வேணாம். அவர் எல்லா உணர்வும் ஒரு காம சிந்தனை, காம உணர்வே வரலன்னு வச்சுக்கிங்க, அவர் முழுமையான மனிதனா? திருமணத்துக்கு மாதிரி எப்படி வர வாழ முடியும்? எல்லாமே தாட்டு, தேவையான இடத்துல தேவையெல்லாம் விட்டு போயிடலாம். நீங்க இதெல்லாம் தப்புன்னு முடிவு பண்றதுதான் தப்பு. எல்லாமே தேவையானது தான். ஒரு கீபோர்டு இருக்குங்களே, ஒரு கீபோர்டு இருக்கு,
நமக்கு மியூசிக்கே தெரியாது. இளையராஜா வாசிச்சாருன்னா சூப்பரா இருக்கும், நமக்கு வாசிக்க தெரியாம இருக்கிறோம். நீ ஒரு பட்டன் அழுத்துறீங்க, சத்தம் வருது. ஏன்னா அந்த சத்தம் நல்லாவே இல்லை. இந்த பட்டன் சரியில்லாட்டு அந்த கீபோர்டு இருக்கக்கூடிய அந்த புத்தகத்தை தூக்கி பிச்சு போட்டிங்கன்னு வச்சுங்க, ஒவ்வொன்றா அழுத்தி பார்த்துட்டு எல்லாத்தையும் பிச்சு போட்டால் முழுமையான கீபோர்டா அது. எல்லா கீயும் இருந்தாலும் முழுமையான கீபோர்டு. நமக்கு அது சரியாக இயக்கத்தில் ஞானினா வேற ஒன்றும் இல்லை, மனதில் வரக்கூடிய தாட்டுகளை புற தேவைக்கு அழகாக தேவைக்கு பயன்படுத்துகிறவர் தான் ஞானி. கீபோர்டை இசைக்க கற்றுக்கிறோம் அவ்வளோதான். நமக்கு கீபோர்டு கீபோர்டு கீழ் கீபோர்டு கூட கீ தேவைன்னு முடிவு பண்ணிங்கன்னா அது கீபோர்டே கிடையாது. இப்போ நம்முடைய நாக்கு எடுத்துக்குங்க, அது எல்லா சுவையுமே காட்டணுமா இல்லையா? இல்லை, இந்த சுவையெல்லாம் பிடிக்கல, இந்த சுவையெல்லாம் பிடிக்குதுன்னு சொல்லிட்டு பிடிச்ச சுவை மட்டும் தான் காட்டணும்னு சொன்னால் நாக்கு ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு அர்த்தம், கெட்டு போச்சுன்னு அர்த்தம். கசப்பு போட்டால் கசப்பை காட்டணும், இனிப்பு போட்டால் இனிப்பை காட்டணும். அது மாதிரி எந்த சூழ்நிலை வருதோ அதுக்கு தகுந்த உணர்வு மட்டும் வெளிப்படணும், அது தகுந்த தாட்டு வெளிப்படணும். தேவனா எடுத்துக்கக்கூடிய அந்த சுதந்திரம் நமக்கு இருக்கணும். அப்போ எப்போ வரும்னா நமக்கு நம்ம அதை கட்டுப்படுத்த முடியாதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டா தான் அந்த சுதந்திரம் வரும். அவங்க மனசை நம்மளால கட்டுப்படுத்த முடியாதுன்னு முடிவு எடுத்துக்கிட்டு அறிவு வந்து தேவைக்கு பயன்படுத்திக்கணும். புரியுதுங்கய்யா? புரியுதுங்க. இன்னும் இன்னும் கூட ஒரு கேள்விங்கய்யா. இப்ப என்னன்னா, நீங்க சொன்னீங்க தாட்ஸ், அதை பத்தின தாட்ஸே வரலன்னா எப்படி அது கையாளுது? ஆனா இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப அடுத்த நிலைன்னு பாத்தீங்கன்னா வேலைக்கும் போயாச்சு, கல்யாணம்னு ஒண்ணு வரும். ஆனா இது வரைக்கும் அதை பத்தி நீ ஒரு இதுவே ஒரு அவுட்லைன் மாதிரி கூட என்கிட்ட எதுவுமே இல்லை. அதை பத்தி நான் எதுவும் சிந்திக்கலையா, அது எப்படின்னு ஒரு ஐடியாவுமே என்கிட்ட இல்லைங்கயா. ஒருவேளை அதை பத்தி தாட்ஸ் வரலன்னா அப்படிலாம் யோசிக்காதீங்க, ரொம்ப எல்லாம் ஃபியூச்சர் பத்தி யோசிக்காதீங்க. நம்ம பிரிக்கிறது வந்து இந்த சனம் தான். இந்த சனத்தை நீங்க கரெக்டா நிர்வாகம் பண்ணிட்டு போனீங்கன்னா, இந்த சனம்ங்கிறது இந்த காலம் தன்னால நகர்ந்துட்டே இருக்கு. நீங்க அந்த சரியான சனத்தை நிர்வாகம் பண்ணும் போது ஒட்டுமொத்த லைஃப்மே நல்லா இருக்கும். ஒரு ஒரு அதாவது ஒரு பெரிய மலை, இருட்டுல ஒருத்தன் கடக்கலான்னு போறான், ஆனா இவ்வளவு பெரிய மலை கருகுன்னு இருட்டா இருக்கு, அதனால எப்படா போறதுன்னு பாக்குறான். தூரத்துல ஒரு வெளிச்சம் வந்து போயிட்டு இருக்கு, சின்ன வெளிச்சமா இருக்கு. ஒரு ஒருத்தர் போயிட்டு இருக்காரு, ஒரு பெரியவர் போயிட்டு இருக்காரு, அவர்கிட்ட போய் ஏங்க இவ்வளவு கருகுன்னு இருட்டா இருக்குது, அங்கங்க பாத்தீங்கன்னா பாதாளமா இருக்குது, அப்படியே அப்படியே பள்ளமா இருக்குது, எப்படி கட்டா போறது? அவர் டார்ச் லைட் கட்டுறாரு, அது ஒரு அடி தூரத்துல தான் வச்சு வரும். நான் ஒரு அடியை பார்த்து நடந்தனாவே இந்த ஒட்டுமொத்த மலைக்கு மேல மேல போயிடுவேங்கிறாரு. அது மாதிரி நீங்க வந்து நாளைக்கு என்ன நாளைக்கு என்னன்னு ரொம்ப கற்பனை பண்ணாதீங்க. திட்டம்ன்றது ரொம்ப ஈஸிங்க, அந்த திட்டத்தை செயல்படுத்துறது தான் ரொம்ப முக்கியமானது. அதனால என்ன, திட்டம் ஒரு நிமிஷத்துல முடிவு பண்ணிடலாம், நான் இது ஆகணும்னு முடிவு பண்ணிடலாம். அந்த திட்டத்தையே நினைச்சிட்டு இருக்கிறத விட அது எப்படி இந்த நிகழ்காலத்தில் இப்படி செயல்படுத்துறதுன்னு பாருங்க. அதெல்லாம் நீங்க வரல, எதிர்காலத்தை பத்தி என்ன வரலையோ வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு தேவையான நேரத்தை தேவையான எண்ணத்தை மனசு கொடுக்கும். நல்லது, பயப்பட தேவை. இளங்கோவன் கேக்குங்களா? நல்லா கேக்குது. வாங்க. வணக்கம்ண்ணா. திருப்பூர்ல இருந்தீங்கன்னா இளங்கோவண்ணா. கற்பனையிலே போயிடுங்கண்ணா, கிடையாது எனக்கு சிந்தனைக்கவும் தேவையில்ல, தாட்டு தான் வருது. நான் ஏதோ ஒரு கற்பனையிலே அப்படி ஒரு வேலையை செஞ்சிட்டு இருக்கேன்னா நான் அப்படியே அதே கற்பனையிலேயே போயிடுறேங்கண்ணா. அப்படியே எதனா ஒரு 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 நபரை பாக்குறேன், இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு நம்பரை பாக்குறோன்னு வச்சுக்கலாம், அவர் பார்த்தா இது மாதிரி செய்யணும், நம்ம அது மாதிரி போகணும், அப்படி ஏதோ அப்படியே ஒரு கற்பனை. எனக்கு 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 தெரியாமலே திடீர்னு அப்புறம் பார்த்தா அப்படி கற்பனையில இருக்க மாதிரி கற்பனை அதிகமா வருது. அது எப்படி சிந்தனைக்கு எடுக்கிறதுனால இல்லைங்க? இல்ல இல்ல, உங்களுக்கு ஒரு தாட் வருது, நீங்க அன்கான்சியஸா தானே போயிடுறீங்க, டிராவல் பண்ணிடுறீங்க. ஆமா ஆமாங்க, ஆமாங்க, எனக்கு அது தேவை. பொறுப்பேடாது அன்கான்சியஸா போனதுக்கு நான் கொடுக்க முடியும். அதனால எப்ப கான்சியஸுக்கு வருதோ
அப்பதான் திங்கிங்கா மாறுது. சரிங்க, வந்த விட்டு நீங்க வந்து வேலையை கவனம் செலுத்தினா போதும். இது மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவருடைய டியூரேஷன் குறைஞ்சிட்டே வரும், அது அதை பார்த்துக்கும். வாங்கம்மா வாங்க. மேடம் சவுண்ட் கம்மியா இருக்கு, கொஞ்சம் வால்யூமா சொல்லுங்க. ஆமா பேசுங்க. ஆ கேக்குது, கொஞ்சம் சவுண்டா. ஆ கேக்குது சொல்லுங்க. எடுத்துட்டீங்கன்னா லட்சக்கணக்கான தாட் வருது எல்லா தாட்டும் என்ன வச்சு கூட ஞாபகம் இருக்காது. அந்த தாட்ல வந்து நம்ம ஒரு விருப்பு விருப்பு வச்சுக்கிறோம், இது இது வந்து இது நல்லது, இது சரியில்லைன்னு நம்ம வச்சுட்டு இருக்கிறோம். நம்ம நமக்கு பிடிக்காதது வரும்போது தான் நமக்கு அது தெரியவே வந்ததே நமக்கு தெரியும். பிடிச்சது வரும்போது தான் தக்க வச்சுக்கணும் போது தான் வந்ததே நமக்கு தெரியும். மற்றபடி நமக்கு தெரியாமல் போகிறது வாய்ப்பே இல்லை. அவர் நம்ம வந்து ஒரு லட்சம் தாட் வருது அப்படின்னா செயலுக்கு தேவையானது ஒரு 50-60 தான் இருக்கும். அது உங்களுக்கே தெரியும், வரும்போதே தெரியும். அதை செயல்படுத்துங்க. என்ன தாட் வந்தாலும் அதை நிர்வாகம் பண்ண வேண்டிய வேலையே இல்லை. நம்ம ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சி பண்ணி இது என்ன செய்யுதாக வந்திருக்குது அப்படிலாம் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. எத்தனையோ தாட்டு வரும், உங்களுக்கு தானாகவே தெரிஞ்சிடும் இந்த தாட்டு சம்பவம் வெளியே என்ன வேலை இருக்குது. செய்வோம் இல்லையா, நீங்கள் தாட்டை கண்டுக்கவே மாட்டீங்க, அது வந்தது தெரியாது போயிட்டுருக்கோம். அதனால் இது வந்து ஒரு இதை வந்து இது ஒரு மிகப்பெரிய வேலையாக செய்ய தேவையில்லை. இது இயல்பாகவே வந்துடும் நமக்கு. மனசு நம்ம கண்ட்ரோல் இல்லை, தாட்டு நம்ம கண்ட்ரோல் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்ன என்ன வெளியே வேலைங்கிறது. அது தாட்டே சொல்லும், அதை நீங்கள் செஞ்சால் போதும். அதை பற்றி திங்க் பண்ணி செயல்பட்டால் போதும். தேவையில்லாத தாட்டெல்லாம் வந்து நம்ம கண்டுக்க தேவையில்லை. அப்பயும் கேட்போம், தேவையில்லாத தாட்டு கூட நமக்கு வந்தது தெரியும், அது கொஞ்சம் சிரமமாக கூட இருக்கும். நம்ம என்ன அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறத இங்கே நான் புரிஞ்சிக்க வேண்டிய புரிதல். இப்போ நம்ம இருக்கிறோம். அதுவா அப்படி வந்து இது தேவையா தேவையான அதுவா வருதுன்னா அதுவும் தாட்டா எடுத்துக்கோங்க.
ஒரு தாட் வரும்போது அது வந்து தேவையா தேவையில்லையாங்கிறது தேவையில்லை, நம்ம தேவைன்னா செயல்பட போறோம். அப்படி ஒரு கேள்வி கேட்கறது நீங்களா கேட்டுட்டு இருக்கீங்க மனசுல, அப்படின்னா நீங்க கேட்கறத விட்டுருங்க. இல்ல அதுவும் தன்னால வருது, அதுவும் தாட் எடுத்துக்குங்க. ஓகே ஆ வேற யாராவது கேள்விகள் கேட்க விரும்புறீங்களா? என்ன சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க, ஏன்னா வந்து இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிங்க. இதை இதை வந்து புரிஞ்சுக்கிட்டா நமக்கு வேலையே இல்லை, அவ்வளோதான். அட்மிட் பண்ணிருங்க, அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா வாங்க. ஐயா கேட்குதுங்களா? ஐயா கேட்குதுங்க. ஐயா ஐயா வணக்கம். என் பேர் பாலாஜி, சென்னை பட்டி பவனாச்சிலேருந்து பேசுகிறேங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா உங்களுடைய டைமுக்கும் இந்த மாதிரியான ஒரு அமைப்புக்கும் ஆர்கனைசேஷனுக்கும். ரெண்டு என்னோடய லேர்னிங் இன்னைக்கு புதுசு, ஃபஸ்ட் டைம் இது அட்டன் பண்ணுறேன்னா அப்போஸ் நம்பர்கிட்ட பேசியிருக்கிறேன்னா ஐயாவை பற்றியெல்லாம் பேசியிருக்கோம், டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டு போர்ஷன், ஒன்று சிந்தனை போர்ஷன் ரொம்ப கிளியராக புரிஞ்சிச்சு, ஒன்றுமே பண்ண முடியாது, பெஷாக முற்று மனசுக்கு குரங்க அதை புரிஞ்சுக்கிறதான் ஞானம், அது ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது. திங்கிங் போர்ஷன், ஸோ திங்கிங் போர்ஷனில் தான் நம்ம ஐ மீன் அதான் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறங்கிற பொறுத்து வந்து எல்லாமே இருக்குங்கிறத தெரிய வருது. இந்த திங்கிங் போர்ஷனை எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஏதாவது டெக்னிக், ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணணுமா? இல்லை ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு ப்ரெஷ்ஷிங்கிறது வந்து இப்போ காலையில் எழுந்திரிச்சோன்னே ப்ரெஷ் பண்ணணும்னு தோணுது வந்து அது போய் நான் ஐ பீன் டூயிங் இட் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கிறனால அது ஒரு இதாக போய் உட்காந்துருது. அதே மாதிரி இந்த மாதிரியான ஒரு மன சூழ்நிலையில் நான் இருக்கணும், இருக்கும்போது தான் வந்து ஞானத்தில் இருக்கிறேன், எனக்கு எந்த ஒரு இதையும் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும், மேனேஜ் பண்ண முடியுங்கிறது தெரியுது. ஸோ அதை நான் எப்பவுமே கொண்டு வர்றதுக்கு இதுக்கு ஏதாவது ப்ராக்டிஸ் இருக்கா, இல்லை நான் ஏதாவது பண்ணணுமா அப்படிங்கிறதாங்க என்னுடைய கேள்வி. ஓகேங்க ஓகேங்க. அது இங்கே முடிவெடுக்கிறது மட்டும்தாங்க இங்கே இருக்குது. இங்கே வந்து மனசை பொறுத்தவரை எந்த பயிற்சியுமே வந்து உங்களுக்கு வந்து விடுதலைக்கு உதவவே உதவாது. நம்ம என்னென்னா திங்கிங்கை கூட நம்ம சரியாக கொண்டு போகணும்னா கூட திங்க் பண்ண தேவையில்லை, அது கூட தேவை. உங்களுக்கு வந்து நம்முடைய அதாவது நம்ம அன்றாட வேலையே ஈஸியாக செஞ்சுருவோம், ஆனால் ஒரு பர்டிகுலர் வேலையில் வந்து நம்ம சிறப்பாக பண்ணணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப முக்கியமான வேலைங்கிறத நம்ம முடிவெடுத்தால் மட்டும் போதும். புத்திபூர்வமான என்ன முடிவெடுக்கிறோமோ அந்த முடிவெடுக்கிறது நம்ம திங்கிங் தான், முடிவெடுத்தோம்னா போதும் நம்முடைய கவனம் முழுசாக வந்துடும். அதனால் நமக்கு தெல்ல தெளிவாக தெரியும் எது தேவையானது தேவையில்லைங்கிறது, எது சரி தப்புங்கிறது புறத்தை பொறுத்தவரையும் எல்லாருமே தெரியும். யாருக்காவது சிகரெட் பிடிக்கிறது வந்து நல்லதுன்னு யாராவது நினச்சிட்டு இருக்காங்களா? தப்புன்னு தெரிஞ்சால் தான் பண்ணுறாங்க. மது இருந்தது நல்லதுன்னு நினச்சி யாராவது மது இருந்துறாங்களா? அது தப்புன்னு தெரியும். எது நல்லது எது கெட்டதுங்கிறது நம்ம சொல்லவே தேவையில்லை. நம்ம வந்து சமுதாயம் நிறையா கற்றுக் கொடுத்துருக்கு. அதனால் நல்லதை செய்கிறது திங்க் பண்ணுவோம், அதை செயல்படுத்துவோம், அவ்வளோதான். இதுக்கு வந்து எந்த ஒரு பயிற்சியுமே தேவையில்லைங்க. புத்திபூர்வமாக முடிவெடுத்தால் மட்டும் போதும், நம்ம இப்படி தான் இருக்கணும், இந்த செயல் பண்ணணும், இந்த வேலை வந்து ரொம்ப முக்கியமான வேலை முடிவெடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கவனம் போயிடும், நீங்கள் செயலில் ஈடுபட்டுருவீங்க. மற்றபடி மனதுக்கு திங்கிங்கை டெவலப் பண்ணுறது கூட எந்த ஒரு பயிற்சியுமே தேவையில்லைங்க. இங்கே எல்லா பயிற்சியும் விடுறது தான் நம்ம நோக்கம் இங்கே. அதுதான் நமக்கு வந்து அதாவது இந்த நிலையே பார்த்தீங்கன்னா பயிற்சியெலாம் செஞ்சு கடைசியாக பயிற்சியும் விடக்கூடிய நிலை அப்படி தான் எல்லாம் வந்திருக்காங்க. நம்ம எல்லாம் இப்பயே வந்து புரிதல் மூலமாக இதுக்கு வந்துடுறோம், அவ்வளோதான். எந்த பயிற்சியுமே தேவையில்லைங்க. செயல்படுது மனதில் செயல்படுற சிந்தனைய அதுக்கு வந்து இப்போ நான் ஒரு கதை ஒன்று படித்தேன், அதை சொல்லி கேட்டால் உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டு மாடி, ரெண்டு அதாவது ஐந்து மாடி கட்டிடணும், இடைவெளி வந்து 10 அடி இடைவெளி இருக்கு. இந்த கட்டடத்துல அந்த பக்கத்துல ஒரு அம்மாவோட குழந்தை ஒரு விளையாடிட்டு விளையாடிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த மாடியில் இருக்க வீடு தீ பிடிச்சிருச்சு. அந்த அம்மா இங்கிருந்து பார்த்த உடனே அந்த குழந்தைய தீ பிடிச்சி இருக்க மாடிக்கு போனோம். ஆனா 10 அடி இடைவெளி இருக்கு, சாதாரணமா தாங்க முடியாது. அவங்க என்ன பண்ணாங்க, திடீர்னு ஒரு ஆவேசத்துல தாண்டி குடிச்சு
அந்த குழந்தையை போய் காப்பாத்துறாங்க. இது வந்து அவங்க செய்ய அவங்க செய்த புறச்செயல் ஐயா. ஆனா அந்த புறச்செயலுக்கு உள்ள புறச்செயலுக்கு உத்வேகம் எங்கிருந்து வந்தது காப்பாத்துறாங்க. அவங்க வந்து அறிவியல் பூர்வமா பத்தடியை வந்து எவ்வளவு விசையோட எவ்வளவு ஹைட் போனா அந்த பில்டிங்க்கு போக முடியும்ல அவங்க கற்பனை பண்ணல. அவங்க இங்க எந்த கற்பனையுமே உதவாது. இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா ஆள் மனசு வந்து உதவிக்கு வருது. இப்போ அதான் நம்மளுக்கு எல்லா உணர்வும் தேவைன்னு நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா. இப்போ நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கோம், அவரால் வந்து கால் வந்து அடிபட்டுருது, முண்டி முண்டி போயிட்டுருக்காருங்க, வலிக்குது நடக்க முடியலன்னு முண்டி முண்டி போயிட்டுருக்காரு. ஒரு நாய் ஒன்று துரத்திட்டு வந்து வெறி நாய் பக்கத்தில் சொல்கிறாரு ஊரில், அது எல்லாம் யாரை பார்த்தாலும் கடிச்சிரும்பா உனக்கு ரொம்ப தொந்தரவு தப்பிச்சு போயிடுங்கிறாரு. காலம் முண்டி முண்டி நடந்தவர் எப்படி ஓடுறாருன்னு தெரியல, ஓடுறாரு ஒரு அஞ்சடி செவரை வந்து ஜம்ப் பண்ணி ஏறறாரு. சரி, இவர் வந்து ஆராய்ச்சி பண்ணல இந்த ஐந்தடி செவரை வந்து கையை எங்க ஊனி எவ்வளவு விச கொடுத்தனா என்னால தாண்ட முடியும்னு கணக்கெல்லாம் கால்குலேஷன் கிடையாது. இங்க நம்முடைய ஆள் மனசு வந்து உதவிக்கு வருது. இங்க வந்து நம்ம சிந்தனை இல்ல, இந்த ஆள் மனசு உதவிக்கு வரதுக்கு காரணம் வந்து பயம். பயமும் தேவையான ஒண்ணுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த கதை. எல்லாமே தேவைதான், புறத்தேவைக்கு பயன்படுத்துங்க. நீ அந்த பயத்தை நிர்வாகம் பண்ண வேண்டிய வேலை இல்லை. நமக்கு பயத்தை நான் வராதம பண்ணுவேன், பயம் வரக்கூடாது அப்படிங்கும் போது அது பிரச்சனை ஆகுது. சரிங்க, ரொம்ப நன்றி. தேங்க் யூ. ஓகே அனிதா. ஹலோ அம்மா, வணக்கம். வணக்கம் சார். நிறைய மீட்டிங் நான் பார்த்துட்டே இருக்கேன், ஐயாவோடது கேட்டிருக்கேன். நீங்களும் நிறைய தெளிவு, ரொம்ப தெளிவா இருக்கு. அதுக்கப்புறம் தான் ரொம்ப நல்ல பயணமா இருக்குது லைஃபு. இன்னும் இந்த இடத்துல எனக்கு செயல்படுறதுக்கான ஒரு தீர்வா இப்ப நம்ம இன்னொருத்தவங்களுக்கு சொல்லணும்னா கூட இத தெளிவா ஒரு இடத்துல விளக்கணும் அப்படின்னு சொல்லி உடனடியா சொல்லணும் அப்படின்ட்டு ஒரு விளக்கத்தை உங்க உங்கள்கிட்ட வைக்கிறீங்க. அதாவது இப்ப நம்ம எந்த எல்லா உணர்வுமே நம்ம வந்து ஃப்ரீடம் கொடுத்து விட்டுடுறோம். எல்லாத்துக்குமே வந்து பயம் தைரியம், தைரியம் வந்து அறிவு சார்ந்து இருக்கிறதாவும் பயம் வந்து மனம் சார்ந்து இருக்கிறதாவும் எடுத்துக்கிட்டு எந்த உணர்வு வரும்போதும் எதுலையாவது பயம் வந்தது அப்படின்னா நம்ம அறிவு நிலையிலிருந்து மாறி இருக்கோம். அதாவது கடவுள் இருக்க வேண்டிய இடத்துல இருந்து மாறி இருக்கோம். சோ நம்ம அதை வந்து அறிவு நிலைக்கு உடனே கொண்டு போயிடணும். அப்ப கடவுள் நிலையோட நம்ம கடவுளோட ஒன்றித்திடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துட்டு உடனே அந்த பயம் வந்த உடனே நம்ம வந்து நெகட்டிவா இருக்கிறோம். சோ பாசிட்டிவா நம்ம கடவுள்கிட்ட அதை கொடுத்துட்டு நம்ம இங்க மாறிடணும், அறிவு நிலைக்கு போயிடணும். அறிவு நிலைக்கு போய் அது எந்த செயலா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் செயல்படுத்தும் போது அது ஃபுல்லா கடவுள் வந்து வழி நடத்த நமக்கு வழி கொடுத்துடுறாரு. இப்படின்ற இதை எடுத்துக்கலாமா? ஆமாமா, நீங்க சொல்றது வந்து நீங்க எப்படி எடுத்துக்கங்க, அதனுடைய விலை வந்து உள்ள வேலை எல்லாம் கண்டுபிடிக்கிறது தான். நீங்க அது எப்படி எடுத்துக்கிட்டாலும் ஓகேதான். இப்ப என்னன்னா நமக்கு வந்து மனசுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எண்ணம் உணர்வுகளும் இருக்குது, அறிவும் இருக்குது. எண்ணம் உணர்வு இது இதெல்லாம் வருது, அதான் இயற்கை இறைவன் எடுத்துங்க. அதான் கடவுள் தன்மையே. நம்ம பயமும் கடவுள் தன்மை தான், எல்லாமே கடவுள் தான் உள்ள பொறுத்த வரலாம். அறிவு கடவுள்கிட்ட சரணாகதி அடையணும், உள்ள பொறுத்த வரலாம். எது வந்தாலும் ஓகே, அங்கே வந்து அதை மாற்றி அமைக்கிறவோ அதை நிர்வாகம் பண்ணுறதுக்கோ எந்த வேலையுமே அறிவுக்கு இல்லை. எது வந்தாலும் ஓகே தான். அறிவை பொறுத்தவரை வேலையே வந்து புறம் புறம் பற்றி சிந்தனை பண்ணி செயல்படுறது மட்டும்தான் அறிவுக்கு வேலையே. அப்போ அதை ஓகே, நீங்கள் புரிஞ்சுக்கிறது ஓகே தான். நீங்க எப்படி புரிஞ்சுட்டாலும் சரி, நீங்க உள்ள வந்து வேலை இல்லங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கு எந்த வழி வேணாலும் புரிஞ்சுங்க, தப்பே கிடையாது. நல்லதுதான், நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறதோ ஓகேதான். நன்றிங்க, நன்றிங்க. ஓகேங்கம்மா, ஓகேங்கம்மா. பரமசிவம். ஐயா வணக்கம். ஏ வணக்கம், வணக்கம், வாங்க. நான் ஸ்ரீரங்கத்துல இருந்து பரமசிவன் பேசுறேன். ஓகேங்க. இப்ப ஒரு நபர் என்கிட்ட பேசும்போது அவர் எனக்கு செஞ்ச சங்கடங்கள்
பிரச்சனைகள் இதெல்லாமே எனக்கு உடனே வருது. இப்ப அவர் எனக்கு கூப்பிட்டு ஒரு உதவி செய்யலாம், நான் உனக்கு ரொம்ப ஆதரவா இருப்பேன்னு சொன்னா கூட என்ன அவரால் நம்ப முடியல. அவர் ஏற்கனவே இந்த மாதிரி பண்ணவர், இப்ப இப்படி பண்ணவர், இப்படி பண்ணவர் அப்படின்னு கொண்டு எல்லாத்தோடையும் கோக்குது. ஐயா இந்த மாதிரி தப்பான எண்ணம் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சா அந்த எண்ணம் என்ன விட்டு போக மாட்டேங்குது. இதுக்கு என்ன காரணம் இல்லையா? அதான் உங்களை பாதுகாக்கதான் அப்படி வருது. ஏற்கனவே உங்களுக்கு நிறைய ஒரு தப்புன்னு இருக்கிறாரு, மறுபடியும் நல்லது செய்ய கூப்பிட்டா கூட உங்களுக்கு பாதுகாக்கிறதுக்காக உங்க பதிவு எப்படி இருக்குது அப்படி வருது. நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு எச்சரிக்கை உணர்வோட ஒரு அணுகலாம். நமக்கு வந்து உள்ள வந்து ஒரு அவரை பற்றிய ஏற்கனவே முன்கருத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, நீங்க அதை அப்படியே முழுசாகவும் எடுத்துக்க வேணாம், பட் ஒரு எச்சரிக்கை உணர்வோட எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா நம்ம ஒரு பாதுகாப்பா இருக்கலாம். நன்றி நன்றி நன்றி. வேற யாராவது கேள்விகள் கேட்க விரும்புறீங்களா? சரி, டைமும் நிறைய ஆச்சு. ஆமா, நம்ம பிரேக் எடுத்துக்குவோம். கண்டிப்பாங்க எடுத்துக்குவோம். ஆஃப்டர் லஞ்ச் வந்து 4:30 ஷார்ப்பா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஜீவமணி அனிதா அகைன் வந்திருக்காங்க. வலிங்கிறதும் நமக்கு உதவிக்கு வந்திருக்கு அப்படின்னு அப்படி எடுத்துக்கும் போது அது கரெக்டா தான் இருந்திருக்கு. அப்ப இந்த பய உணர்வு வர்றதும் உதவிக்குதான் வந்திருக்கு. அது அழுகையா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சங்கடமா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து உதவிக்குதான் வந்திருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துட்டு செயல்ல கவனத்தை செலுத்துறது சரியான செயலா இருக்குமா? செயலா அவ்வளவு இருட்டுல போறோம், அந்த இடத்துல கல்லு கண்ணாடி எல்லாம் உடச்சு போட்டு வச்சிருக்காங்க வந்து இந்த இடத்துல ஏதோ ஆபத்தா இருக்கிற மாதிரி தெரிஞ்சும் போது நம்ம அந்த பயம் வருது. ஒரு பயம் வரும். பயம் வரும்போதுதான் எடுத்துக்கிட்டு சேஃப்டியா பாதையை பார்த்து போலாம். இந்த டார்ச் லைட் வச்சுக்கிட்டோம் அப்பவும் பயம் வருதுன்னு வச்சுக்கீங்க, அதெல்லாம் பண்ணலாம். இது வந்து தேவையில்லாத பயம் முடிவு பண்ணிட்டு இருந்தா இருந்து போட்டு விடுங்க, அதுவும் மறைச்சிடும். ஆனா இந்த இருந்தா இருந்து போட்டு எப்படி விடுறதுன்னு ஒரு சில கேள்வி கேட்பாங்க. ஒரு உதாரணம் சொல்றேன், வந்து தேவையற்ற தாட்டை வந்து எப்படி நம்ம நெக்லிஜிபிள் பண்றது, எப்படி நம்ம அதை புறக்கணிக்கிறது, எப்படி நம்ம வந்து கண்டுக்காம விடுறது அப்படின்னா, நம்ம வீட்டுல இருக்கோம், நம்ம வீட்டுல இருந்து ஒரு காலையும் கோயில் அடிச்சாங்கன்னா நம்ம கதவை திறந்து யாருங்க என்னன்னு பார்த்து கேட்கணும். அது ரெஸ்பான்ஸ் நமக்கு இருக்கு. நம்ம பக்கத்து வீட்டுல காலையும் கோயில் அடிக்கிறாங்க, அந்த காலிங் பெருசத்தை நம்ம காதுக்கு கேக்குதுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஏதாவது போய் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கா? நமக்கு ஏதாவது ரெஸ்பான்ஸ் இருக்கா? கிடையாது. அது மாதிரி தேவையற்ற தாட்டு, தேவையற்ற பயம் எல்லாமே வந்து பக்கத்து விட்டு காலிங் பெல்லாம் நினைச்சிங்க. அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுமோ அதான் இது பண்ணும். நம்ம அதை பொறுப்படுக்கவே தேவையில்லை. தேவையா செயல்படுத்தலாம், தேவையில்லாத நம்ம கண்டுக்க தேவையில்லை. சரிங்க. ஓகேங்க ஓகேங்க. நன்றி நன்றி நன்றி. சோ போஸ்ட் லஞ்ச் 4:30 நம்ம மீட் பண்ணலாம். அனைவருக்கும் நன்றி. ஜீவமணி ஐயா அவர்களுக்கு மாற்றம் நன்றி நன்றி. வணக்கம் ஐயா. ஸ்டாப் பண்றேன் ரெக்கார்டிங்கை.